திருப்போம் லூக்கா தோ ஐயாம் தேக்கிங்க லூக்கா 15வது அதிகாரம் 15வது அத்தியாய் லூக் சாப்டர் 15 லூக்கா அத்தியாய 15 வெர்ஸ் 20 20 நம்பர் கவச்சன் லூக் சாப்டர் 15 வெர்ஸ் 20 லூக்கா அத்தியாய 15 20 நம்பர் கவச்சன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தவ உட்கர் அப்னே பிதா கே பாஸ் சலா வபி தூர் ஹி தா கி உஸ்கே பிதா நே உஸே தேக் கர் தரஸ் கயா ஔர் தௌட் கர் உஸே கலே லகாயா ஔர் பஹத் சூமா. நேரத்தில் ஆவியானவங்க கூட பேசுவாராக. இஸ் சமய பவித்ர ஆத்மா ஹி ஆப்சே பாத்தே கரே. போன வாரத்துல இருந்து ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆர் பிச்சலே சப்தா சே ஹம் எக் காரிய தேக் ரஹே. ஒரு பிதாவினுடைய அன்பை அனுபவிக்கிறது எப்படின்றது குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். பிதா பரமேஸ்வர் கே பிரேம் கோ கைசே ஹம் அனுபவ கர்னா இஸ் பர் ஹம் தேக் ரஹே. நம்ம இத்தனை நாளா வந்து எவ்வளவு தகப்பனுடைய அன்பை புரிஞ்சு கொண்டிருக்கிறோம்ன்றது போக போக தான் தெரிய போகுது. ஆர் ஹம் ஜோ ஹே இத்னே தினோ சே ஹம்னே பிரபு கே பிரேம் கோ கித்னா சம்ஜாய் ஜாதே ஜாதே ஹம் சம்ஜேங்கே. எனக்குள்ளே ஒரு பெரிய மைண்ட் ரினியூவல் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்குது. ஆர் மேரே அந்தர் பி எக் பஹத் படா பதலாவ் எக் பஹத் படா பரிவர்த்தன் ஹோ ரஹா ஹே. நான் எவ்வளோக்கு எவ்வளோக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போறனோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ளே நடத்த முடியும். ஆர் ஜித்னா ஜித்னா மே பதலாவ் மே சலுங்கா உத்னா உத்தா மே ஆப்கோ பி பதலாவ் மே சலா சக்தா ஹூம். பாருங்க இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு ரிலிஜியன் ஆயிடுச்சு பாத்துங்க. தேகோ ஆஜ் மசீஹத் யா கிறிஸ்டியானிட்டி போலோ எக் ஜோ தர்ம பன் கயா. இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆர் யே சமஜ்னா பஹத் ஜரூரி. எல்லாரும் சொல்றாங்க கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலிஜியன் கிடையாது. சபி லோ கேதே ஹே கி மசீஹத் யா கிறிஸ்டியானிட்டி எக் தர்ம நஹீ ஹே. ஆனா இருக்கதுலயே இத தான் பயங்கரமான ரிலிஜியன் ஆக்கி வச்சிருக்காங்க. லேக்கின் சப்சே படா தர்ம அகர் கிசி கோ பனாயே தே இசி கோ பனா கே ரக்கா கயா. காஸ்பல் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆர் சுசமாச்சார் போல்தே சமய கேதே நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். தும் கூச் பி கர்னே கி ஜரூரத் நீங்க உங்க இருதய தாண்டர் கிட்ட தந்தா போதும்ட்டு. தும் கேவல் அப்னா ஹிருதய பிரபு கோ தோ பஸ் ஹோ கயா. சரின்னு சொல்லிட்டு அத நம்பி வருவாங்க. தோ ठीक है सोच के भरोसे से आ जाते பரவல இந்த இயேசு ரொம்ப நல்லவர் எதுவும் கேட்கல இருதயத்தை மாத்திரம் தான் கேக்குறாருன்னு. ठीक है अच्छा ये यीशु कुछ भी नहीं मांग रहा है केवल हमारा दिल मांग रहा है. சரின்னு சொல்லிட்டு வந்து வாழ்க்கை ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கறாங்க. ठीक है बोलकर आकर जो है अपना दिल जो अपना जीवन है जो प्रभु को देते हैं. வாழ்க்கை ஒப்பு கொடுத்தவனே ஏகப்பட்ட ரூல்ஸ் தூக்கி வைக்கிறது. ஆ ஜீவன் சாப்னே கே பாத் பஹத் சாரா நியம் உன்கே பர் லாத் தேதே. ஓகே உள்ள வந்துட்டீங்க. அப்ப அந்தர் ஆக இனி வெளியில போனீங்கனா சாபம் வந்துரும். ஆப் இஸ்மே சே பஹர் ஜாகே தோ தும் பர் ஷ்ராப் ஆயே. வெளியில போயிட்டீங்கனா பிரச்சனை ஆயிடும். தும் பஹர் கே தோ தும் பர் ஷ்ராப் ஆ ஜாயே. அப்புறமா சொல்றது நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஆப் ஃபிர் போலेंगे கி தும் பீதர் ஆக இனி யாரும் நக போட கூடாது. ஆப் கோய் பி சோனா நீ பஹன். இனி யாரும் மேக்கப் போட கூடாது. அபி கோய் பி மேக்கப் நீ கர்னா. இப்படி நான் சொல்ல. ஐசே மே நீ போல்தா ஹூம். அப்படி சொல்றாங்க சிலர். ஐசே குச் லோக் கஹதே ஹே. நீங்க இப்படி எல்லாம் Dress செய்ய பண்ண செய்ய கூடாது. तुम ऐसे ऐसे ड्रेस नहीं पहनना. ஹேர் கட்டிங் கூட எப்படி இருக்கணும் அவங்க சொல்லி தருவாங்க பா. और बाल भी कैसे काटना है वो बताएंगे. எப்படி ஹேர் இருந்தா டிவைன் எப்படி ஹேர் இருந்தா டெவில் னு அவங்க சொல்லி தருவாங்க. कैसे बाल होंगे तो आप जो है भक्तिवान है और कैसे बाल नहीं होंगे तो जो है आप कैसे बाल होंगे तो आप शैतान हैं. எல்லாம் அப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் இங்க உள்ள வந்த பிறகு பார்த்தா இத செய்ய கூடாது அத செய்ய கூடாது இத செய்ய கூடாது அத செய்ய கூடாது. और अंदर आने के बाद ये करना है ये नहीं करना है ये करना है ये नहीं करना है. இதுக்கு முன்னாடி அவங்க நல்லா இருந்திருப்பாங்க போல அவ்வளோ பாரத்தை தூக்கி அவங்க மேல வைக்கிறது. शायद वो इससे पहले तो भी थोड़ा अच्छे थे आने के बाद इतना बोझ उनके पर रख दिया. انا ஒரு சிலருக்கு அது இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது போல இருக்கு. लेकिन शायद कुछ लोगों को बहुत अच्छा भी लगता है. انا சொல்றேன் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு ரிலிஜியஸ் ஆன ஒரு காரியம். लेकिन मैं बताता हूं देखो ये सारी बातें जो एक धर्म से संबंधित बातें. ஆண்டவர் வந்து அவரோட அன்பு நீங்க அறிந்து கொள்ளும்படி உங்களை கூப்பிடுறாரு. और देखो यहां पर परमेश्वर जो है अपना प्रेम तुम्हें जो है जानने के लिए बुलाता है. நீங்க வாழ்க்கை இதுவரை இல்லாத அளவுக்கு ஜீவனை அனுபவிக்கும்படி உங்களை கூப்பிடுறாரு. और तुम जीवन में अभी तक ये बात का जो अनुभव नहीं किया अनुभव करने के लिए இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்படியா கூப்பிடுறாரு. और अभी तक ऐसी खुशी आपने मनाई नहीं वैसी खुशी मनाने के लिए बुलाते. நான் சொல்றேன் பரலோகம் தான் இருக்கிறதுலயே சந்தோஷமான இடம். और मैं कहता हूं देखो स्वर्ग ही अगर कोई सबसे बड़ी खुशी की जगह है तो वो स्वर्ग ही है. நீங்க என்ன நினைக்கிறீங்க? आप क्या सोचते हो? எந்த சினிமா தியேட்டரும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. कोई सिनेमा थिएटर उतना खुशी नहीं दे सकता. எந்த பப் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. कोई पब भी जो तुम्हें इतनी खुशी नहीं दे सकता. எந்த கிளப் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. कोई क्लब भी तुम्हें इतनी खुशी नहीं दे सकता. हेवनல சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். और स्वर्ग में लेकिन जो आप बयान नहीं कर सकते उतनी खुशी. இப்போ அது हेवनல போன பிறகு கொடுப்பார் நான் சொல்ல வரல. अब वो स्वर्ग में जाने के बाद वो खुशी तुम्हें मिलेगी मैं
ने कहना चाहते अंद संतोष इंगे उड़पारा सोलन वो लेकिन हम ये कहना चाहते कि वो खुशी यहीं पर प्रभु तुम्हें देना चाहते इंगे अंदर संतोष अनुभविकन यहीं पर उतनी सारी खुशियां तुम अनुभव करना ना सोल के मैं जो कह रहा सुनाई दे रहा है इंगे अंद संतोष अनुभविकन ना वे और यहीं पर वो खुशी का तुम अनुभव करना है प्रभु चाहते अड़ ना आंडर को सन्ोषमे मुझा और दूसरी बात बहुत से लोग सोचते हैं कि प्रभु में आने के बाद हम खुशी का अनुभव ही नहीं कर सकते एंजॉयमेंट फ्रेंडोड़ आंडरोड़ और एंजॉयमेंट क्या और अगर कुछ मस्ती मजा खुशी है तो वो दोस्तों के साथ ही है परमेश्वर के साथ नहीं है नरे अभी नैचा पाते बहुत से लोग ऐसे सोचते आना आंडर उड़ सजा पड़ वे लेकिन परमेश्वर तुम्हारे साथ मिलकर जो है मस्ती मजा करना चाहते नम कूड़ा और मिंगल आगन वे और वो हमारे साथ मिलना चाहते उंगोड़ फन उन्जॉयमेंट सर्दिकन वे तुम्हारे मस्ती में तुम्हारे मजे में तुम्हारे आनंद में वो भी शामिल होना नया पे कल्पना पनी पाक मुझे लेकिन बहुत सारे लोग ये कल्पना भी नहीं कर सकते सिलर की ना कुछ लोगों को क्या पूछे तो आंडोरा येसु प्रभु यीशु पावत अल्लां कड़वी पाप सब धोकर नम परलोकम कूट्टु पोर्ती वेट पनीने रुका हमें स्वर्ग ले जाने के इंतजार में इदु नडुवुल मिंजी पोना एन्ना सेइवारन केटा और ये बीच में ज्यादा ज्यादा क्या करेंगे ओळुंगा वाळुंबडिया नमक्कु सोल्ली तरुवार अच्छा जीवन जीने के लिए सिखा कर देंगे इप्पडिदान नरैय पेर नेनचिट्टु इरुक्कांग बहुत सारे लोग यही सोचते ना ना सोल्रेन पारुंग वरपोर नाट्कल्ल उंगा वाळ्क्क ஒரு பெரிய விதத்துல சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய மாற போகுது लेकिन मैं बताना चाहता हूं कि आने वाले दिनों में आपका जीवन जो एक बड़ी खुशी से भरा हुआ जीवन होने वाला है இந்த பாரபிள் வந்து ये जो दृष्टांत இந்த ஓமை வந்து நிறைய பேர் நினைக்கிறது போல இது கெட்ட குமாரனை பத்தி கிடையாது और जैसे बहुत सारे लोग सोचते एक उड़ाव पुत्र के बारे में वैसी कहानी नहीं இதுக்கு டைட்டில் அப்படி வச்சிட்டாங்க பாருங்க கெட்ட குமாரன்னு और इसका जो शीर्षक ही उन लोगों ने ऐसा रख दिया है कि जो है उड़ाव पुत्र ரிலிஜியன் வந்து இந்த பாவத்து மேல தான் அதிகமா ஃபோக்கஸ் और ये धर्म जो है ज्यादातर पाप पर ही केंद्रित रहता है अंदर रिलीजियस आर्टिकल पड़ी मोदी इतनी कण की यार तेरी अंद तपनी अपा ओडि अंद पयान कण की तेरी तो देखो ये धर्म के लोगों को जो बुरा या जो सही क्या बात इसे मुख्य लगी बोलेगी तो जो है वो जो बुरा बेटा उसे उनको छोड़कर चला गया वो ही उनको जो बुरा लगा वो उन्होंने बराबर ऐसे लिख दिया पैराबिल इंग्लिश प्रोडिगल सन तमिल कैट कुमार और देखो जैसे इसीलिए जो इसका जो शीर्षक दिया गया है तमिल इंग्लिश में जो है प्रोडिगल सन तमिल में जो है कैट कुमारन और हिंदी में उड़ाव पुत्र यानी जो सारे पैसे उड़ाकर आ गया कैट कुमार पत्तिया क्या और ये जो है उड़ाव पुत्र के बारे में नहीं है इन द पैराबल इन द कैट कुमार अनबा ने तकपन का अगर देखा जाए तो ये जो दृष्टांत अगर ध्यान से पढ़े तो ये बात ये बताती है ये वचन कि वो उड़ाव पुत्र वो बेकार बेटे को भी पिता परमेश्वर ने कितना प्रेम किया उनका प्रेम दर्शाता है दिस पैराबल इज अबाउट गॉड्स अनकंडीशनल लव और ये दृष्टांत जो है पिता परमेश्वर के बेशर्त प्रेम के बारे में नमक अनकंडीशनल नाले इन्ना पुरियाद पहली बात तो हमको बेशर्त का मतलब ही नहीं मालूम है आदि पुरियाद नाले इन्ना नरे प्रचन नमलुक और ना समझे इस वजह से जो कई सारी समस्याएं हैं नम्बर इन्ना ना नल्ला रंदा नम हम कैसे बोलेंगे तो हमारे साथ अच्छे से तो हम प्रेम करेंगे अरे पेरेंट्स बहुत से माता पिता क्या सोचते हैं पेचल्लां केटिचना ना नेसिपें अगर मेरा बच्चा मेरा सारी बात मानेगा तो मैं प्यार करूंगा पेचल्लां केटिचना इन्ना वेन्ना वांगी तरुवा और मेरा बेटा मेरे बच्चे अगर मेरा हर बात मानेंगे तो मैं जो चाहिए लेकर दूंगा कई बार हम ऐसा ही सोचते पिल्लेंगे कूड़ा पिरंदवंगा एल्लाम नम्म पेच्च केट्टा नम्म नेसिपोम वो चाहे हमारे बच्चे हो हमारे साथ जन्मे भाई बहन हो हमारी बात मानेंगे तो हम सब करेंगे नम्म पेच्च केक्कलिया हमारी बात माने नहीं அவங்க கையில நம்மளுக்கு என்ன பேச்சு இருக்குது फिर उनसे क्या हमको बात நம்மால வந்து அன்பு காட்ட முடியல हम फिर प्रेम दिखा नहीं पाते நம்ம நினைக்கிறோம் அன்பு காட்டணும்னா انا உண்மையான அன்பு நம்ம காட்டல हम सोचते हैं कि प्यार दिखाएंगे लेकिन हम सच्चा प्यार नहीं दिखा पाते உண்மையான அன்பு सच्चा प्यार தோக்கவே தோக்காதான் वो कभी हारेगा ही नहीं பக்கத்துல இருக்குறவங்களை பார்த்து சொல்லுங்க एक दूसरे को देखकर कहें உண்மையான அன்பு सच्चा प्यार தோக்கவே தோக்காதான் कभी नहीं हारेगा இது யார் சொன்னது பாஸ்டர் और ये किसने कहा पास्टर பைபிள்ல 1 கொரிந்தியன் சாப்டர் 13 இருக்கு और बाइबल में पहला कुरिंथियों 13वें अध्याय में है लव नेवर फील्स प्रेम कभी हारता नहीं நீங்க யாருக்காவது உண்மையான தேவனோட அன்பை காமிச்சீங்கனா நீங்க ஜெயிச்சு தான் தீர்வீங்க अगर तुम सच्चा परमेश्वर का प्रेम अगर किसी को दिखाते हो तो तुम जीतोगे ही जीतोगे மனுஷனோட அன்பு காமிச்சீங்கனா நீங்க தோத்துருவீங்க लेकिन मानसिक या मनुष्य का प्रेम दिखाओगे तो हार जाओगे மனுஷனோட அன்பு வந்து और मनुष्य का प्रेम அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு उसकी एक सीमा है கொஞ்ச வரைக்கும் பொறுத்து பாப்போம்
थोड़े समय तक देखेंगे நம்ம பேச்ச கேக்குறாங்களான்னு हमारी बात मानते हैं क्या மூணு நாலு வாட்டி மன்னிப்போம் और दो तीन बार जो माफ करेंगे और அஞ்சு ஆறு வாட்டி மன்னிப்போம் या पांच छह बार माफ करेंगे அதிகபட்ச ஒரு 10 முறை மன்னிப்போம் या ज्यादा से ज्यादा 10 बार माफ करेंगे அதுக்கு அப்புறமா நம்ம அன்பு முடிஞ்சிடும் और उसके बाद हमारा प्यार खत्म हो जाएगा उसके बाद बोलेंगे बस चैप्टर क्लोज पनीर बस अभी तुम्हारा सबक खत्म तुम चाहिए ही नहीं मनुष्यों अनब लिमिटेड पाते और मनुष्य का प्रेम जो सीमित होता है आना आंडरोड़े अनब अनलिमिटेड लेकिन परमेश्वर का प्रेम बेशर्त होता है बेहिसाब होता है इंद अनब पोग पोग वंदिटे इरुकुम बल्कि ये प्रेम समय बढ़ते बढ़ते और बढ़ता जाता है கடைசில நாட்கள மாத்தி ஜெயிக்கிற வரைக்கும் இந்த அன்பு ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கும் பாத்து और आखिर में उस व्यक्ति को जीत के बदलने तक ये प्रेम जो है बढ़ता जाएगा பிரச்சனை என்ன தெரியுமா ஆ சமஸ்யா கே பதா ஹே தேவனுடைய அன்பு புரிஞ்சிக்கினானா இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட வருவாங்க ஆர் பரமேஸ்வர் கா பிரேம் அகர் யே சமஜ் கே தோ பிரபு கே பாஸ் ஆர் ஜியாதா ஆயேங்கே ஆனா நிறைய பேர் அத ஒழுங்கா சொல்றது இல்ல லேகின் பஹுத் சாரே லோக் யே பராபர் பதாதே நீ அப்படி சிலர்லாம் பிரசங்கம் பண்றாங்க பாருங்க குச்சு லோக் பிரச்சார் கர்த்தே தேகோ வரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒருத்தரோட பிரசங்கம் கேட்டு வந்தேன் ஆர் யஹ ஆனே சே பஹலே மே எக் ஜன் கா ஜோ ஹே பிரச்சார் சுன்கர் ஆ ரஹா தா ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க ஆர் ஃபேஸ்புக் மே லிகாவா தா நிறைய பேர் ஷேர் பண்ணி இருக்காங்கல ஒருவேளை நல்லா பேசி இருப்பாரோன்னு பார்த்தேன் ஆர் பஹுத் சே லோகோ நே இஸ்மே ஷேர் கியா தா தோ மேனே சோச்சா தேகேங்கே குச்சு அச்சா போலே லகா ஆ பேசுறாரு பாருங்க அவ்ளோ கோவமா பேசுறாரு ஆர் ஓ போல் ரஹே தேகோ இத்னா गुस्से में கேட்டா நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது और सुनेंगे तो अच्छा ही जैसा लग रहा है கேட்டா இந்த தான் பிரீச்சிங் और देखेंगे तो कुछ लोगों को ऐसा लगेगा यही प्रचार है நிறைய பேருக்கு அதான் பிடிக்கும் बहुत से लोगों को वही पसंद आता है ஆனா நான் சொல்றேன் ஒண்ணுமே இல்ல लेकिन मैं कहता हूं वो कुछ भी नहीं அங்க ஆண்டவரோட அன்பு பத்தியே இல்ல हां परमेश्वर के प्रेम के बारे में है ही அப்படியே ஆண்டவர் கோவமா இருக்குறது போல தான் और वहां पर मानो परमेश्वर ऐसे गुस्से में जैसा है இங்கிலீஷ்ல சிலர் எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லி இருக்காங்க பாத்துங்க और अंग्रेजी में देखो कुछ लोगों ने ऐसे कहा है பழைய காலத்து ரிவைவல் பிரீச்சர்ஸ்லாம் और पुराने जमाने के जो रिवाइवल प्रचारक है பயங்கரமா ஜனங்களை மிரட்டற மாதிரி தான் இருக்கும் பிரீச்சிங் और बहुत ज्यादा लोगों को जो एक धमकाने जैसा ही रहता प्रचार வார்த்தை எல்லாம் எங்க தான் கவிதை மாதிரி புடிப்பாங்க வார்த்தைகளை और पता नहीं शब्द कहां से कविता जैसे शब्द निकलते टर्न और बर्न और जैसे कि जो है राइमिंग वर्ड जैसे बदलो या जलो நீ மனம் திரும்ப இல்லன்னா நரகத்துல போய் எரிய போற யானே तुम मन बदलो या तो तुम नरक में जाकर जलोगे பயங்கரமா இந்த மாதிரி நரகத்துல போய் எரிய போற நரகத்துல போய் எரிய போறன்னு பயங்கரமான பிரீச்சிங் நடக்கு और ऐसे बहुत भयंकर प्रचार होते थे कि तुम नरक में जाकर जलोगे नरक में जाकर जलोगे ஒரு நாள் ஒரு பிரசங்க யாரு एक बार एक प्रचारक வெளிநாட்டுல विदेश में अरे விபச்சாரிகளா நிக்கிற இடத்துல நின்னுட்டு और बहुत से வெபிச்சாரியா खड़ी वहां पर खड़कर மனம் திரும்ப இல்லன்னா நரகத்துக்கு போய்டுவீங்க तुम मन बदलो नहीं तो नरक में चले जाओ திடீர்னு ஒரு பொம்பள சொல்லுச்சான் अचानक से एक स्त्री ने कहा ஏர்க்கனவேங்க வாழ்க்கை நரகம் மாதிரி தான் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு पहले से जीवन नरक जैसा है उसके लिए कोई रास्ता निकालो ஏர்க்கனவேங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்குது पहले से हमारा जीवन ऐसा है காலங்கத்தால ஒருத்தர் போயிட்டு ஸ்ட்ரீட் பிரீச்சர் और सुबह-सुबह जाकर एक जन जो रास्ते में प्रचार करते वैसे भी कुछ लोग होते எல்லாம் அடிச்சி துரத்திட்டாங்க அவரே और सभी लोग उसको मार के भगा दिए காலங்கத்தால 5 மணிக்கு வெளியில நின்னு சென்னையில சென்னை में क्योंकि सुबह-सुबह 5 बजे खड़कर பாவிகளே और ये पापियों எடுத்தேன்னு ஆர்ம வந்து பாவிகளே தான் और இப்போ மூ खोलतेय पहले ये पापियों அக்கிரமக்காரரே ये அதர்மியோ இப்படி தான் ஆரம்பிச்சு ऐसे शुरू करके யாவன் எல்லாம் காலங்கத்தால பார்த்து யாரா இவன் காலங்கத்தால இந்த பாவிகளே அக்கிரமக்காரர்களே மனம் திரும்புங்க और सभी लोग सोचने लगे सुबह-सुबह आकर ये कौन है पापी बोल रहा अधर्मी बोल रहा है यही इनके लिए सुसमाचार है गॉस्पल नाले इन्हें तेरी लग पारंगला सुसमाचार बोलेंगे तो क्या पता नहीं गॉस्पल ना वंदु गुड न्यूज और सुसमाचार मतलब शुभ संदेश नी भाई जानंगले को और नल्ला चाहिए दिया सोलना तुम जाकर लोगों को एक शुभ संदेश देना है अंदर नल्ला चाहिए दिया कहते जानंग वरनो और ये शुभ संदेश सुनकर लोग आना है नी पापी इले इंटर नल्ला चाहिए दिला तो और कहते चाहिए दी और तुम जब पापी कहते हो तो ये अच्छा संदेश नहीं बुरा संदेश है हम पापी दा वो पापी ही है आदो पोई सोले सोले ये जाकर तुम उन्हें बताने के लिए नहीं कहा इन्ना ना पन्ना ना सोले ते अवल्ले उन्होंने क्या 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 वो बोलने की जरूरत नहीं इंदा पावी कागे येसे ना नलाम मन्नी रिगरा ना आदो पोई सोले बल्कि इन पापियों के लिए येशु ने क्या क्या किया वो जाकर बताओ ये तो वटने झट से नंबर स्टार्टिंग पॉइंट है इन द पावतले दा और हमारा जो है शुरुआती बात ही पाप से शुरू होता है அதுக்கு அப்புறமா இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம இன்ன நிலமில இருக்குறோம் நமக்கு தெரியல और फिर उद्धार पाने के बाद भी हम कौन से हालात में पता नहीं என்னோட ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல ஒரு ஸ்டோரி சொன்னேன் और मेरे ट्रेनिंग प्रोग्राम में मैंने कहानी बताई அந்த ஸ்டோரி இங்கேயும் சொல்றேன் और वो कहानी मैं यहां भी बताता हूं நம்ம யாருன்னு நமக்கே தெரியல பாத்து हम कौन है हमको ही पता नहीं இருக்கதுலயே ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் பேர் சொல்லுங்க और जो है सबसे महंगी कार का जो नाम बताएं ஓசி பிரதர் ஓசி பிரதர் கேப்போம் அவருக்கு தான் தெரியும்
வேற ஏதாவது வாயில நுழையிற மாதிரி ஈஸியா சொல்லு. ஆசானி சோ ஜோ ஹம் ப்ரோனவுன்ஸ் கர் சகே. ரோல்ஸ் ராய்ஸ். சரி, ரோல்ஸ் ராய்ஸ் கார் எடுத்துக்கோ. ठीक है, रोल्स रॉयस जो कार कार का नाम रख लेते हैं. यार क्लम बेंस पुड़ी की मर्सिडीज पुड़ी की नहीं आते बच्चिंग है. यार जिनको बेंस पसंद है बेंस रखे, मर्सिडीज पसंद है मर्सिडीज रखे. இது புது கார் ஒன்னு வாங்குறீங்க. ஆப் எக் நயி கார் கரீதே ஹோ. வாங்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு எல்லாம் காட்டணும் நினைக்கிறீங்க. ஆர் ஆப் கரீத் கர் ஜோ ஹே வோ அப்னே தோஸ்த் கோ ஜோ ஹே பதானா சாஹதே ஹோ. அதுக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. உஸ்கே அந்தர் எக் ஆக்சிடென்ட் ஹோ ஜாதா. சரியான ஆக்சிடென்ட். ஆர் பஹத் பயங்கர ஆக்சிடென்ட். கார் அப்படியே கிரஷ் ஆயிடுச்சு. ஆர் கார் பூரி தர சூர் சூர் ஹோ கயா. மனசே ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. ஆப் மன் பஹத் டூட் கயா. திடீர்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஆர் அச்சானக் சே எக் ஜன் ஆகர் கயா. கவலைப்படாதப்பா. ठीक है, चिंता मत करो भाई. ஒரு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்கான். ஆர் எக் ஜானா மானா ஜோ ஹே மெக்கானிக் ஹே. த கார் அப்படியே உனக்கு புது கார் ஆக்கி தருவோம். ஏ கார் ஜோ ஹே तुमको वैसे के वैसा नया करके दे. 6 மாசம் ஆகானா. लेकिन 6 महीने लगे. ஒரே இது 6 மாசம் வெயிட் பண்ணுமா. और उसको बड़ा ये हो गया कि 6 महीने इंतजार करने में 6 மாச ஆகும். ஃபுல்ல அப்படியே உனக்கு புதுசா ஆக்கி தருவோம். 6 महीने लगेंगे लेकिन आपको पूरी तरह नया बना कर. சரி, இந்த குடுத்துட்டார் கார். ठीक है, बोलकर दे दी. அல்லாஹ் ஒரு புதுசா பண்ணி தரார். अब वो पूरी तरह से नया बना कर देंगे. 6 மாச ஆயிடுச்சு. अभी 6 महीने हो गए. कार रेडी னு சொல்லி மெக்கானிக் ஃபோன் பண்றாரு. अब மெக்கானிக் ने फोन करके कहा कि कार तैयार है. இவர் வேற போறது ஃப்ரெண்ட் எல்லாம் வேற கூட்டிட்டு போறாரு. और ये लेने जा रहे थे तब जो अपने दोस्तों को भी ले जा रहे. என்ன கார் வாங்குனார்லாம் சொல்ல. अब क्या कार लिए वो सब नहीं बोले उन्होंने. ஃப்ரெண்ட் எல்லாம் காப்டி அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணனும்னு கூட்டி போறாரு. अब अपने दोस्तों को दिखाकर उन्हें आश्चर्य में डालने के लिए अपने दोस्तों को भी ले जा. அங்க போனானே கார் ரெடி ஆயிட்டு இருக்குது. और वहां जाते ही कार तैयार था. எல்லாம் கவர் போட்டு மூடி வச்சிட்டு இருக்காங்க. और सारा कवर वगैरह लगा के जो ढाक कर था. மெக்கானிக் கேக்குறார், ஆர் யூ ரெடி? और मैकेनिक पूछते, क्या तुम तैयार हो? मैं कार पाते रेडीया இருக்கீங்களா? और कार देखने के लिए तुम तैयार हो? அப்படியே அந்த துணி எடுக்கறாரு. और ऐसे ही उसके ऊपर से जो है वो कवर निकालते हैं. ओपन பண்ண பிறகு பார்த்தா, और खोलने के बाद देखे तो ब्रांड न्यू मारुति 800 நிக்குது. और एकदम नया नया जो है मारुति 800 है. புதுசான ब्रांड न्यू मारुति 800. और एकदम नया मारुति 800. फ्रेंड्स எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. दोस्त सब जब बहुत खुश हो गए. ரொம்ப அழகா இருக்குதே இந்த கார். बहुत सुंदर है ये कार. ஆனா யூர் எக்ஸைட்டடா இல்ல. लेकिन ये जिनका कार है वो इतना रोमांचित नहीं है. ஏன்னா அனுப்பும்போது கொடுத்து அனுப்புனது வந்து மாருதி 800 கிடையாது. क्योंकि जब उन्होंने बनाने के लिए दिया था वो मारुति 800 नहीं था. உள்ள போனது வந்து ரோல்ஸ் ராய்ஸ். और जो अंदर गया रोल्स रॉयस था. இப்போ ரெனோவேட் ஆயி வந்திருக்குது வந்து மாருதி 800 தான் ரெனோவேட் ஆயி வந்திருக்கு. अब जो बनाकर आया है वो जो है मारुति 800 है. रोल्स रॉयस உள்ள போய் அது மாருதி 800 ஆயிச்சு. और रोल्स रॉयस अंदर जाकर जो है मारुति 800 के रूप में बाहर आ रहा है. முதல்ல அந்த கார் யாரும் பார்க்கல. पहले तो उनके दोस्तों ने ये कार देखा नहीं. அவங்கலாம் இந்த காரை பார்த்து சந்தோஷமா ஆயிட்டாங்க. இந்த காரை பார்த்து திருப்தி ஆயிட்டாங்க. इसलिए इन दोस्तों को कार देखे कोई ये नहीं वो खुश हो गए वो बहुत अच्छा है बोले. ஆனா இந்த रोल्स रॉयस யார் பார்த்தாரோ அவருக்கு இந்த காரை பார்த்து திருப்தி இல்ல மனசே கஷ்டமா ஆயிடுச்சு. लेकिन जिनका जो रोल्स रॉयस था वो देखकर वो बहुत चिंतित हो गए. उनको खुशी नहीं वो देख. ஆனா फ्रेंड्स எல்லாம் வாவ் நல்லா இருக்குது புது கார் நல்லா இருக்குது. लेकिन जो है दोस्तों को बड़ी खुशी हो गई कि हाँ बहुत अच्छी कार है अच्छा है. अब इसने बात क्या पूछे तो हमें परमेश्वर ने पहले कैसे बनाया किसी को नहीं पता है. रोल्स रॉय विड़ा बेस्टा कत्ते नमला उंडा गिर गया. और रोल्स रॉय से भी परमेश्वर ने हमें बहुत ही सर्वोत्तम बनाया. हाँ ना, लेकिन नरिया प्रसिंग यार नम मारुति 800 ना नेंचिन गरा. लेकिन बहुत से प्रचारक हमें जो है मारुति 800 ही समझते. हम नेंचिन ना पुदु सिर्चे ब्रांड न्यू मारुति 800 ना नेंचिन गरा. और हम सोचे की हम जो है एकदम नया नया जो है मारुति 800 है. உள்ள போனது என்னன்னே உங்களுக்கு பார்க்கல. और अंदर क्या गया था उन्होंने देखा ही नहीं. இவங்க பார்க்கறதெல்லாம் ஆக்சிடென்ட் க்கு அப்புறமா தான் பார்க்கறாங்க. और ये लोग सब जो देखते हैं वो एक्सीडेंट के बाद वाला ही देखते हैं. அதனால தான் இப்போ நாங்க காஸ்பெல்லாம் சொல்லும்போது இஸ்லாம் जब सुसमाचार सब बोलते हैं तब ஜெனசிஸ் சாப்டர் 1 க்கே போய்டறோம். हम सीधा उत्पत्ति पहले अध्याय में चले जाते हैं. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும்போது எப்படி உண்டாக்குனார்? परमेश्वर ने जब मनुष्य को बनाया तो कैसे बनाया था? அங்கந்த ஆரம்பிக்கிறோம். वहीं से शुरू करते हैं. انا அங்கந்த ஆரம்பிக்கிறோம். क्योंकि वहीं से शुरुआत है. மனுஷனை எப்படி உண்டாக்குனார்? பைபிள்ல போட்டிருக்குது. और மனுஷ को कैसे बनाया गया बाइबल में लिखा गया. அவனை உண்டாக்கி ஆண்டவர் தோட்டத்துல வச்சு எல்லாம் ஆளுகியம் கொடுத்தாராம். और वहां बनाकर उन्हें जो है बागीचे में रखकर सारी बातों पे राज्य करने का हक दिया. அதுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. उसके बाद एक एक्सीडेंट हुआ. ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணும்போது அவர் परमेश्वर ने जब पुनर्स्थापित किया. ரோல்ஸ் ராய மாருதி கார் மாதிரி ரெஸ்டோர் பண்ணுவாரு. और क्या परमेश्वर ரோல்ஸ் ராய जैसा மாருதி जैसा बनाएंगे क्या? அது எப்படி போச்சோ அதை விட பெஸ்டா தான் ரெஸ்டோர் பண்ணுவாரு. वो जैसे गया था उससे भी अच्छा पुनर्स्थापित करेंगे. பெஸ்டா வேணா ரெஸ்டோர் பண்ணுவாரே தவிர கம்மியா ரெஸ்டோர் பண்ண மாட்டார். அகர் ஒரு வாபஸ் பனாயेंगे तो जैसा था उससे अच्छा ही बनाएंगे लेकिन उससे कम नहीं. இந்த ரெஸ்டோரேஷன் வேல இருக்குதே அதுவே ஒரு பெரிய கலை. और देखो पुनर्स्थापना का जो काम होता है एक अपने आप में एक कलाबाजी है.
இப்போ தாஜ்மஹால் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அபி சம்ஜோ தாஜ்மஹால் தோடா சா ஜோ ஹே டேமேஜ் ஹோ கயா சம்ஜோ அது போயிட்டு ஈஸியா போயிட்டு கொஞ்சம் சிமெண்ட் பூசி பெயிண்ட் அடிச்சிட்டு வந்துட மாட்டாங்க உசே ஆசானி சே ஜாகர் குச் பி ஜோ ஹே சிமெண்ட் கா லேப் லகா கர் சுனா லகா கர் நீ ஆ ஜாயே அதோட ஒரிஜினல் பேட்டர்ன் வெச்சி உஸ்கா ஜோ ஹே வாஸ்தவிக் பேட்டர்ன் ரக்க இன்னா மெட்டீரியல் அதுல போட்டு யூஸ் பண்ணாங்களோ உஸ்மே கியா கியா டால் கர் உனோனே பனாயா தா அதே மெட்டீரியல் போட்டு ரெஸ்டோர் பண்ணாதா அதுக்கு பேர் உண்மையான ரெஸ்டோரேஷன் அகர் வைசே சோ பஹலே ஜேசா டால் கர் வோ பனாயேங்கே தோ இஸ்கா மத்தப் ஹே கி உனோனே சச் மே ஜோ ஹே குச் புனர்ஸ்தாபனா கி நம்மள எப்படி ஆண்டர் உண்டாக்குனாரு இன்னைக்கு எப்படி ரெஸ்டோர் பண்ற நம்மளுக்கு தெரியல பாத்துங்க ஹமே பரமேஸ்வர் நே கைசே பனாயா கைசே வாபஸ் புனர்ஸ்தாபித் கியா ஹமே பதா நே தேக்கு ரிலிஜியஸா நம்ம போய் ஆண்டவர் யார் ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னே தெரியாத போய்டோம் ஹம் தர்ம ரூப் மே ஜாகர் ஜோ ஹே பரமேஸ்வர் கௌன் ஹே உன்னே ஹமே கைசே பனாயா பதானா ஹி நீ ஆதா இந்த 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 பாரபிள் வந்து இந்த அன்பான தகப்பனை பத்தி அப்ப ஏ திருஷ்டாந்தி ஜோ ஹே ஏக் பிரேமி பிதா கே பாரே மே ஆனா எல்லாரும் வந்து அந்த பையனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க லேக்கின் சபி லோக் வோ ஜோ ஹே பேட்டே கே பாரே மே ஹி பாத் கர் ஆனா நான் சொல்றேன் லேக்கின் மே கேதா ஹூன் இந்த பாரபிள்ல தான் ஆண்டவர் எவ்வளவு பெரிய அன்பானவர்னு இருக்கு லேக்கின் இஸ் திருஷ்டாந்த் மே ஹி பதாயா கயா கி பிதா கித்னே பிரேம் சே பரே ஹுவே இவர் ஓடி போறாரு ஏ खुद भाग कर जाते अपने தூரத்துல பார்த்த உடனே ஆர் उसको दूर से देखते இவர் ஓடி போறாரு ஏ खुद भागते இவர் போய் கட்டி புடிக்கிறாரு ஏ खुद गले लगाते இவர் போய் முத்தமிடுறாரு ஏ खुद चूमते हैं இவர் இவர் மேல கோபமே இல்ல ஆர் ஏ उनके ऊपर गुस्सा ही नहीं அவர் அப்ப எப்படி அன்பா இருந்தார் இப்போ அதே மாதிரி தான் அன்பா இருந்திருக்கிறார் पहले कैसे उस पर प्रेम रखते थे वैसा ही प्रेम अभी भी रखे கர்த்தர் தான் இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளும்படியா கண்ணு திறக்கணும் பார்த்து ஆர் நான் प्रार्थना करता हूं कि परमेश्वर ये सारी बातें समझने के लिए तुम्हारी आंखें खोले இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு தியரி மாதிரி உள்ள போச்சுனா வெளிப்பாடு வராது अगर ये जो भी कुछ मैं बोल रहा हूँ खाली एक सुनने के हिसाब से तुम सुनोगे तो कुछ इसमें तुम्हारे फायदा नहीं होगा ना प्रैक्टिकल अदि एवलो कष्टमान विषय योस्त पाकनो लेकिन जरा व्यवहारिक तौर पे सोच कर देखो ऐसा करना कितना मुश्किल है ना आंडोर वंदे लेकिन पिता परमेश्वर जो है आवुर पोइट कट्टी पुडीचा उना मुत्तमिडरार पातेंगे लेकिन वो खुद परमेश्वर पिता खुद जाकर भाग कर उसे जो गले लगाते चूमते ஏனா இப்படிதான் அவர்கிட்ட வர ஒவ்வொரு பாவி ஆண்டவர் செய்றாருன்றதை குறித்து தான் அந்த பாரபிள் क्योंकि हर एक पापी जो उनके पास आता उनके साथ वो ऐसा ही करते वो बताने के लिए दृष्टांत है ஆண்டவருடைய அன்பு விட்டு எதுமே உங்களை பிரிக்க முடியாது परमेश्वर के प्रेम को छुड़ाने के लिए कोई कुछ कर नहीं सकता நீங்க எவ்வளவு வேணாலும் தூர போலாம் आप चाहे कितना भी दूर जाए நீங்க தான் தூர போறீங்களே தவிர அவர் உங்களை விட்டு தூர போறதே கிடையாது आप चाहे तो उनसे दूर जा सकते हो दूर जाते हो लेकिन वो तुम्हें कभी नहीं दूर छोड़ते ना சொல்றது உங்களுக்கு புரியதா मुझे कह रहा हूं समझ में आ रहा है அவர் தான் நீங்க தான் அவரை விட்டு தூர போறீங்களே தவிர அவர் உங்களை எப்ப நேசிச்சிட்டே தான் இருக்கிறார் तुम ही उनको दूर छोड़कर दूर जाते हो लेकिन वो हमेशा तुमसे प्यार करते रहते ना சொல்றது உங்களுக்கு புரியதா मुझे कह रहा हूं समझ में आ रहा है இந்த சர்ச்சில இருக்கிற பசங்களுக்காக நான் சொல்றேன் और इस चर्च में जो बच्चे उनसे मैं कहना चाहता हूं पेरेंट्स காகவும் சொல்றேன் और माता-पिताओं के लिए भी कहता हूं இந்த சர்ச்சில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு வாலிப பசங்களும் और इस चर्च के हर एक जवान से நான் சொல்றேன் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு நான் कहता हूं देखो तुम सोच भी नहीं सकते उससे बढ़कर तुम्हारा जो है सुनहरा भविष्य है இன்னைக்கு அவங்க பெரிய பக்தியா இருக்கிற மாதிரியே தெரியாம இருக்கலாம் आज शायद उनको देखेंगे तो ऐसा लगेगा कि वो इतने भक्तिवान नहीं है ஆனா நான் சொல்லி இருக்கிற செய்தி எல்லாம் பாருங்க அவங்க ஆண்டவரோட அன்புக்குள்ள ஒரு நாள் கொண்டு வரோம் பாத்து लेकिन जो जो मैं संदेश यहां बोल रहा हूं देखो वो सारे संदेश उनको एक दिन प्रभु के प्रेम में डुबाएगा நீங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க அவங்க அவ்வளவு பெரிய ஆண்டவரோட பிள்ளையா மாறுவாங்க आप सोच कर भी नहीं देख सकेंगे कि उतना वो जो परमेश्वर के बच्चे बने ना उन्होंने சும்மா இல்ல எல்லாம் எதிர்காலத்தை மனசுல கொண்டு தான் பிரசங்கம் பண்ணினாரு और मैं कोई यूं ही खड़के आप प्रचार नहीं कर रहा हूं भविष्य को दिमाग में रख के प्रचार कर रहा हूं என்னோட பிரீச்சிங் ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய எஃபெக்ட் கொண்டு வருது நீங்க பாருங்க और मेरा प्रचार आने वाले दिनों में कितने लोगों के जीवन में जो है प्रभाव लाता है आप देखो ஏனா தேவனை காட்ட வேண்டிய விதத்திலே உங்களுக்கு காட்டி இருக்கிறேன் क्योंकि जो परमेश्वर को जैसा प्रस्तुत करना चाहिए उस हिसाब से मैंने प्रस्तुत किया है அப்படிதான் பைபிள்ல சொல்லப்படுது தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு பைபிள் சொல்லுது பைபிள் ஸ்வயம் கேட்டா கி பரமேஸ்வர் பிரேம் ஹே அன்பாவும் இருப்பாருன்னு இல்ல அன்பாகவே இருக்கிறாராம் பரமேஸ்வர் பிரேம் भी है ऐसा नहीं है बल्कि பரமேஸ்வர் ஸ்வயம் பிரேம் ஹே நான் சொல்றது உங்களுக்கு புரியதா मैं जो कह रहा हूं समझ में आ रहा है அவர் உங்க மேல அன்பாகவே இருக்கிறாராம் वो तुम्हारे ऊपर प्रेम है அவர் உங்களை விட்டு தூர போகவே இல்ல वो तुमसे दूर गए ही नहीं அவர் வந்து நீங்க ரொம்ப நல்லது செஞ்சவங்க மேல பிரியமா இருக்கிற மாதிரியும் கெட்டது செஞ்சவங்க மேல கோபம் ஆடுற மாதிரியும் நம்ம நினைச்சிக்கிறோம் हम ऐसा सोचते हैं कि हम कुछ अच्छा करेंगे तो परमेश्वर हमसे प्रेम करेंगे हम कुछ बुरा करेंगे तो हमसे प्रेम नहीं करेंगे दूर चले जाएंगे நம்ம அப்படி நினைச்சிக்கிறோம் हम ऐसा सोचते हैं انا நான் உங்களுக்கு சொல்றேன் लेकिन मैं आपसे कहता हूं அவருடைய அன்பு மாறாத அன்பு उनका प्रेम कभी ना बदलने वाला அவர் எப்பவுமே உங்க மேல பிரியமா தான் இருக்கிறார் हमेशा तुम्हारे ऊपर प्रेम से है
तो तुम्हारी गलतियां उनके ऊपर प्रभाव डालती है क्या? निश्चयमा बाधिकुम, सच में प्रभाव डालती है। मन से कष्ट पड़ रहा है, उनका मन दुखी होता है। मन से कष्ट पड़ रहा ना, क्यों उनका मन दुखी होता है? அது உங்களை பாதிக்குதுன்னு அவர் கஷ்டப்படுற. கியோ துக்கி ஹோதா பூச்சீங்க தோ ஜோ தும் கலத் கர் ரஹே உஸ்ஸே தும்ஹாரா ஜீவன் புரா ஹோதா யே தேக் கர் உன்கோ துக் ஹோதா. பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அப்னே பச்சோ சே ஆப் கஹதே ஹோ. வேண்டாம் பா அந்த நெருப்பு கிட்ட போகாதேன்ட். நை பேட்டா உஸ் ஆக் கே பாஸ் மத் ஜாவ். இப்போ பேச்சே கேக்காத போது. அப்ப तुम्हारी बात सुने बिना चाहते. ஓன உன சூடு பட்டுடுது. அப்ப जाते ही चोट लग जाती है. இப்போ குழந்தையும் அழுது. அப்ப பச்சா भी रो रहा है. உங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. आपको भी दुख हो रहा है. உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? கியோ तुम्हें दुख हो रहा है? குழந்தைக்கு கஷ்டமா இருக்குதேன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. अरे बच्चे को दुख हो रहा है ना, ये देखकर तुम्हें दुख होता है ना। சொல்றது உங்களுக்கு புரியதா? मुझे कह रहा समझ में आ रहा है? குழந்தைக்கு கஷ்டமா இருக்குதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல। अब बच्चे से गलती हो गई बोल के तुमको बड़ा दुख ये नहीं होगा, लेकिन वो बच्चा दुख से गुजर रहा है, वो दुख देख के तुम्हें दुख होता है। அதனால குழந்தைக்கு பாதிப்பு, इस वजह से बच्चे को जो है तकलीफ। ना சொல்றது உங்களுக்கு புரியதா? मुझे कह रहा समझ में आ रहा है? தவறான கெட்ட பழக்கங்களை போம்போது என்ன ஆகுது? और गलत सलत रास्ते पे जब चले जाते बच्चे क्या होता है? உங்க வாழ்க்கை அழிய போதே ना ஆண்டவர் வருத்தப்படுறார், तुम्हारा जीवन बर्बाद हो जाएगा सोच कर जो बच्चे परमेश्वर दुखी होते। ना சொல்றது मैं कह रहा हूँ समझ में आ रहा है? உங்க வாழ்க்கை நீங்களே கெடுத்துக்கிறீங்களே, आप खुद अपना जीवन बर्बाद कर रहे हो। உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஃப்ரீடமை நீங்க தவறா யூஸ் பண்றீங்களே, आपको जो आजादी दी गई है उसका गलत इस्तेमाल कर रहे हो ना। நான் சொல்றது புரியதா? मुझे कह रहा हूँ समझ में आ रहा है? இது வந்து ஒழுங்கா புரிஞ்சிக்கணும் பாத்து। तो देखो इन बातों को आपको सही से समझना है। இந்த தகப்பனுடைய அன்பை நீங்க புரிஞ்சிக்கணும், ये पिता का प्रेम आप समझना है। நான் அடிக்கடி இப்படி யோசிக்கிறேன், मैं बार बार ऐसे सोचता हूँ। नाने यहाँ पुलेंगले ये वालों नेसी की मोदे। जब मैं ही मेरे बच्चों से इतना प्रेम करता हूँ तो आंडवर आवरोडे पुलेंगले ये वालों नेसी पर। तो सोचो परमेश्वर अपने बच्चों से कितना प्रेम करते हो? नाने यहाँ पुलेंगले ये वालों नेसी करे। मैं ही अपने बच्चों से इतना प्रेम करता हूँ। ஆண்டவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார், உங்களை என்னை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க। तो परमेश्वर आपको और मुझे कितना प्रेम करते होंगे। நீங்க எல்லாம் அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்க। आप सभी जो माता पिता है अपने बच्चों से प्रेम करते होंगे। உங்க பிள்ளைகளை நேசிக்கிறீங்க, आप अपने बच्चों से प्रेम करते हो। நீங்களே நேசிக்கும் போது ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிப்பார் பாருங்க। जब आप ही अपने बच्चों से इतना प्रेम करते हो तो परमेश्वर कितना प्रेम करते होंगे। நம்ம இந்த அறிவு அளவில் ஆண்டவர் நம்மள நேசிக்கிறார் அந்த தூக்கி போட்டுட்டு வரப்போற நாட்கள்ல அத அனுபவிக்கணும் பாத்துங்க। देखो दिमागी तौर पे जो हम जानते हैं कि परमेश्वर हमसे प्रेम करते हैं, उससे निकाल कर जो है व्यवहारिक तौर पे समझना है, जान लेना है, मान लेना है कि परमेश्वर पिता हमसे कितना प्रेम करता है, अनुभव करना है। ஒரு நிஜமான ஆள் உங்களை கட்டி பிடிச்சி உங்களை முத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ அதை நீங்க அனுபவிக்கணும் பாத்துங்க। और देखो कैसे जब एक शारीरिक व्यक्ति जिसे हम देखते हैं वो हमको गले लगाकर जब प्यार करता है अनुभव करते है वैसा अनुभव करना है। அது போல நீங்க ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசி பார்க்கணும், वैसा आप परमेश्वर के प्रेम को चक्कर देखना। पायन तिरंबी वारा, अब ये बेटा लड़का वापस आता है, यूर ओडी पोरार, ये खुद भाग कर जाते पति எதும் கேள்வியே இல்ல, और उसके बारे में कुछ उन्होंने सवाल ही नहीं किया। இப்படி தான் நம்ம எல்லாரையுமே நேசிக்கணும் ஆண்டவர் விரும்பறாரு, और परमेश्वर चाहते हैं कि हम ऐसा ही प्रेम सबसे करें। நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? मैं जो कह रहा हूं समझ में आ रहा है? இப்படி தான் நம்ம எல்லாரையுமே நேசிக்கணும் விரும்பறாரு, और ऐसा ही हम सभी से प्रेम करें प्रभु ऐसा चाहता है। ஒரு அப்பா என்ன பண்ணாராம்? एक पिता ने क्या किया? और मिलिट्री ல இருந்து வந்து ரிட்டையர் ஆயிட்டு வந்திருக்கார், கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்திருக்கார், और एक पिता थे वो मिलिट्री से आए थे। அவர் இந்த பசங்க கிட்ட வந்தாலும் அப்படியே மிலிட்டரி மேன் மாதிரியே நடந்துக்குவார், और जब वो बच्चों के पास आते घर पे आते थे वहां से तो बच्चों के पास भी एक मिलिट्री मैन जैसे ही रहते थे। எப்போ பார்த்தாலும் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பார், जब देखो बहुत ही कड़क से रहते थे। அன்பானவர் தான், प्यारे इंसान ही, ஆனா அவர் வந்து எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும் டிசிப்ளின்லயே ஃபோக்கஸ் பண்ணார், लेकिन वो जब देखो अनुशासन में रहना है सब सही सही करना है ऐसे रहते थे। डिसिप्लिन பண்ணனும், अच्छी बात है अनुशासन, அது எப்படி பண்ணனும்ன்றது கத்துக்கிறது தான் விஷயம், लेकिन वो कैसे करना है ये जानना बहुत जरूरी। சிலர் டிசிப்ளினா பண்ண மாட்டாங்க, அது குழந்தைங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னு உட்டுருவாங்க। कुछ लोग अनुशासन ही नहीं पालन करेंगे, बोलेंगे बच्चा है बच्चा है बच्चा है। இந்த பேரக்க பசங்களை கெடுக்குறதே இந்த தாத்தா பாட்டிங்க தான், और ये नाती पोते को बिगाड़ने वाले ही जो है नाना दादी दादा लोग ही होते हैं। அவங்க பிள்ளைங்களை அடி துணி துவைக்கிற மாதிரி துவைப்பாங்க, खुद आप जब माता पिता थे अपने बच्चों को जो है कपड़ा धोने के जैसा पीटते थे। இப்போ நம்ம பிள்ளைங்களை அடிக்க விட மாட்டாங்க, अब हम जब माता पिता बन गए हमारे बच्चों को मारने हमें नहीं देते। அடிக்கிறது வரதுக்குள்ள டபார்னு வந்து புடிச்சிடுவாங்க, और मारने से पहले ही नाना नानी लोग आ जाएंगे, नहीं नहीं मत मारो, என் பையனை அடிக்க போறப்போ எங்க போய் சும்மா பிள்ளைங்களை அடிக்காத। जब मैं मेरे बच्चे को मारने जाता हूँ तो मेरे पिता के रोके खाली बच्चे को मारते मत रो। அப்ப அவர் அடிக்கும்போது யாரோ வந்து சொல்லல, जब वो मुझे मार रहे थे तब किसी ने रोका नहीं।
और अभी फोन में भी बोलेंगे देखो बच्चे को मारना नहीं मारना नहीं अड़चारा एपड़ी अड़पार जब मेरे पिता मुझे मारते थे कैसा मारते थे पता ही नहीं चलते अड़के वादा ओडि पड़ो इसलिए जब वो मारने आते थे तो हम कहीं भाग जाते थे और கோவலாம் அடங்கிட்ட பிறகு ராத்திரியில வந்து அமைதியா படுத்துக்குவேன் फिर उनका जब गुस्सा ठंडा हो जाता था तो रात को आके सोते थे घर பாப்பா தூங்கிနေ இருக்கறன்னு தெரிஞ்சிட்டாருனா விட்டு போய்டுவாரு और देखेंगे अगर हम सो रहे हैं ऐसा और देख लेंगे तो छोड़ के चले जाएंगे ஒரு நாள் நான் வந்து தூங்குற மாதிரி ரியாக்ட் பண்ணேன் ஆனா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணனும்னு தெரியல और एक दिन जो है मैं जो सोने के जैसे एक्टिंग कर रहा था लेकिन कैसे एक्ट करना नहीं आ रहा எங்க அப்பா கிட்ட வந்தானே கண்ண டைட்டா மூடினே और मेरे डैडी जब नसीगा तो मैंने मेरी आंखें बहुत टाइट बंद कर एंग अप्पा वंदु पाता डे तुंगड़ा तुंगड़ा अंट पेटर और मेरे डैडी नसीगा आके बोले सो जा ऐसे बोल के चले गए अपरो दन तेरी तुंगड़ा मेरी अब एक्ट पड़ना उसके बाद ही पता चला कि सोने के जैसे कैसे एक्ट करना है और आप ये जब दादा बन गए तो जो है जब हम बच्चे को मारते थे नहीं नहीं मारना नहीं मारना नहीं अड़ी और छोटे बच्चों ने बोलेंगे मारो मत वाल पड़नुमा और जब बड़े हो जाएंगे तो मस्ती करेंगे अपरमा सोलवा उसके बाद बोलेंगे ना तब पुल वाले कैसा तो बच्चा पाल के रखे इन्ना तब पिने वाले वचिक्रांग पर क्या तो पाल के रखे देखो और मर्याद कुड़ा किसी को भी इज्जत देते हैं क्या देंगे उल्टा उल्टा जवाब देते हैं अंगो पसंग एपड़ी मामा देखो बच्चे कैसे हैं ये बच्चे क्यों ऐसे சின்ன வயசுல டிசிப்ளின் பண்ணவும் விடுறது இல்ல और छोटे बचपन में जो अनुशासन डालने देते ही नहीं எல்லா தாத்தா பாட்டிங்களும் போயிட்டு பேர பசங்க சாக்லேட் வாங்கி கொடுத்துறாங்க சாரி ஜோ ஏ தாதா நானா நானீர் ஜோ ஹோதே ஹே ஜாதே ஹே பச்சோ கோ சாக்லேட்ஸ் லேகர் தேதே டாக்டர் கிட்ட போனா டாக்டர் காரி துப்புறாரு ஆர் டாக்டர் கே பாஸ் ஜாயேங்கே தோ டாக்டர் ஹமே ஜோ ஹே சில்லாதே உங்களுக்கு புத்தியே கிடையாது तुम लोगों को दिमाग ही नहीं है क्या எத்தனை முறை சொல்றது இந்த சாக்லேட் இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க இந்த பச்சோ கோ ஜே சாக்லேட் ஐஸ்கிரீம் சப் மத் லேகர் தோ கொஞ்சம் பெருசா விட்டோம் பசங்க थोड़ा बड़े हो जाने दो बच्चे அங்க போய் நாங்க திட்டு வாங்கிட்டு வர வேண்டியது வா டாக்டர் சே ஹம் காலி சுன்கர் ஆனா அங்க ஒரு குழந்தை சாக்லேட் சாப்பிட்டு நம்ம சர்ச்சில் ஒரு குழந்தை சாக்லேட் சாப்பிட்டுருந்துச்சு और हमारे चर्च में एक बच्चा चॉकलेट खा रहा था ना अंद ब्रदर கிட்ட கேட்டா என்ன ब्रदर அந்த சாக்லேட்டா சாப்பிட்டே இருக்குதே मैंने ब्रदर से कहा क्या वो बच्चा चॉकलेट ही खाता जा रहा है என்ன பண்றது எங்க அம்மா எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க अब क्या करे मेरी मां लाके दे देती है சொல்றதன்ன உங்க அம்மா எடுத்துட்டு வந்து கொடுக்காத வேணானே और कहना है ना मां से कि ऐसे मत लाकर दो அவங்க அம்மா திட்டறாங்க வேலைய பாத்துன போடா எனக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு तो कहने लगा मैं जब मेरी माँ से बोलता हूँ तो मेरी माँ बोलती है जा रे अपना काम कर मुझे पता है क्या करना है பிள்ளைங்களை வந்து டிசிப்ளின் பண்ணணும் பாத்தீங்களா बच्चों को देखो अनुशासन में रखना है பிள்ளைங்களை அடிக்கலாமா அடிக்க கூடாதா बच्चों को मारना है कि नहीं मारना है நல்லா அடிக்கணும் अच्छा मारना انا கத்தாம அடிக்கணும் लेकिन चिल्ला बमड़ी किए बिना मारना है கத்தாம அடிக்கணும் चिल्ला बम करे बिना मारना है அப்படியே சிச்சினே பேசிக்கினே சேவியா சேவியான அடிக்கணும் हंसते हंसते बोलते बोलते ऐसे करोगे क्या बोल के मारना है ஒரு 10 வயசுக்குள்ள அடிச்சி எல்லாத்தையும் முடிச்சிரணும் और 10 साल के अंदर मार के सब खत्म कर देना है அதுக்கு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சினா ஹூன் பாப்பாங்க उसके बाद मारने जाएंगे तो हमको ही घूर के देखेंगे उंगली का कुछ भयम வந்துரும் आपको ही थोड़ा डर आ जाएगा भयத்துல வர ரெண்டு அடி அடிப்பீங்க நான் மறக்கிறேன் அடிக்கு பாக்கறியா और उस डर में भी जब मारने के लिए जाओगे क्या तू मुझे घूर रहा है करके எங்க அம்மா உன்ன அப்படி தான் பாப்பேன் और हमारी माँ मेरी माँ को मैं ऐसे ही देखता था डे मोर पांगे ऐसे घूरता था देखो इन अड्डिकला पाक रहा अड्डिकला पाक रहा तब मेरी माँ और भड़क जाती थी क्या मार तू मुझे मारेगा मारने को देख रहा है बोल के मारेंगे शरीर पैसा ना ताले तोंग बोलना अमेदिया पेड़ अच्छा ठीक है अब जाने दो बोल के सर ऐसे ही डाल के नीचे डाल के चुपचाप चला जाता मोरा चीन तिरपे अड़ी वांग जी उनको घूर के देखना और वापस ज्यादा मार खाना ऐसे बोलकर அதனால 10 வயசுக்குள்ளே அடிச்சு முடிச்சிடணும் இஸ்லே ஜோ ஹே 10 சால் கி உம்ர மே ஜித்னா மார்னா மார் கே கத்தம் கர் தோ ஐரின் அடிச்சு அப்படியே பாக்குது இப்போவே ஐரின் கோ மார்த்தா ஹூ தோ அப்பி சே வைசே கூர் கே தேக்தி ஹே அங்க அம்மா கோ பயம் ஆயிச்சு நான் அந்த மாதிரி பாக்காத நீ கீழே பார் उसकी माँ को जो डर लग गया कैसे देख रही नीचे देख करके बोलती है இன்ன என்ன பார்த்து முறைக்கற இன்னத்துக்கு பார்த்து முறைக்கற அப்படின அப்புறம் அதே அப்படியே वो बोलती क्या मुझे घूर रही है फिर वो ऐसे ऐसे नीचे देखने लगती है पत्त वही स्कूल अड्डी जेड़ते नो
दस साल के अंदर जितना मारना है मार देना खत्म अडीनो और चिल्ला बम किए बिना मारना है அப்பதான் பசங்க இல்லனா நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பசங்க நினைச்சுக்குவாங்க और तभी जो है बच्चे सोचेंगे इनको पागलपन हो गया திடீர்னு வந்துச்சுடா இவருக்கு கோவம் अचानक से इनको गुस्सा आ गया भाई எப்பயாதலாம் அடிக்க கூடாது और कभी कभी तो ऐसा मारना नहीं இதுதான் நிறைய பேரோட பிரச்சனையே यही बहुत से लोगों की समस्या है நேர்போம் பசங்கள हम जाने दो बोल के बच्चों को छोड़ते रहेंगे எல்லாமே அப்படி இன்ஸ்டால்மென்ட்ல விட்டுட்டே இருப்போம் और सभी बातें ऐसे किश्तों में இன்ஸ்டால்மென்ட் में छोड़ते रहेंगे சரி போட்டோம் போட்டோம் போட்டோம்ட்டு अच्छा जाने दो बोलकर அப்புறம் ஒரு நாள் பயங்கர கோவம் வந்துரும் फिर अचानक से एक दिन बहुत गुस्सा आ जाएगा அன்னிக்கு போட்டு வட்டியும் பிரின்சிபல் எல்லastype சேர்த்தே குடுக்குறது उस दिन जो है सूद समेत असल समेत मार देते அப்படிலாம் அடிக்க கூடாது ऐसे सब नहीं मारना வருஷத்துக்கு ஒரு முறை அடிக்க கூடாது साल में एक बार मारना नहीं அப்பப்ப அடிச்சிட்டே இருக்கணும் तभी तभी गलती में मारते रहना है சொல்றது புரியதா मुझे कह रहा समझ में आ रहा है இந்த பிரின்சிபல் தான் எங்க அப்பாக்கு புடி ஏன்டா சும்மா அச்சினே இருக்கீங்க अरे देखो यही जो है मेरे पिताजी जब देखो बोल क्यों जब देखो मारते रहते हो उंग पुले நீங்க வளத்திட்டீங்க என் புள்ளைய நான் வளக்க விடுங்க मैं कहता हूं तुमने अपने बच्चों को पाल दिया अब हमें हमारा बच्चा पालने दो எப்பயாவது போட்டு திடீர்னு அடிக்கிறது கபி தபி அச்சானக் சே एक दिन मारना இல்ல வேற ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட சண்டை வந்துரும் इसके ऊपर पति पत्नी का अलग से झगड़ा हो जाएगा ஹஸ்பண்ட் கோவம் அடிக்க வராருனா அம்மா வந்து எதிர்க்கட்சி சேர்ந்துருவாங்க अरे जब जो पति यानी पिताजी गुस्सा होकर मारने आएंगे तो जो है माँ जो है ऑपोजिट पार्टी में चली जाएगी உடனே வந்து சொல்லுங்க இப்போதான் வந்துச்சா உனக்கு கோவம் जट से बोलेगी कि अब भी तुमको गुस्सा आ रहा है चुम्मा पे होकर जाओ जाके बैठ जाओ कौन दे आड़ी की आ गए बच्चे को मारने के लिए அம்மா திடீர்னு அடிப்பாங்க फिर माँ अचानक से मारेगी அப்பா வந்துருவாரு எதிர்க்கட்சியில फिर जो है ऑपोजिट पार्टी से पिताजी आ जाएगी உங்களுக்கு வேற வேலையே இல்ல பசங்கிட்ட சண்டை போட்னே சும்மா போய் உட்கார் வீட்ல எனக்கு சமாதானம் தான் வேணும் ஏய் तेरे को दूसरा काम ही नहीं है जब देखो बच्चों से जो है लड़ते झगड़ते रहे जा अपना काम कर जा ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து பசங்களை அடிக்கிறது கஷ்டம் दोनों जन मिलकर एक साथ बच्चे को मारना मुश्किल பசங்களை டிசிப்ளின் பண்ணனும் बच्चों को अनुशासित करना है எல்லாரும் சொல்லுங்க பசங்களை டிசிப்ளின் பண்ணனும் सभी लोग कहें बच्चों को अनुशासित करना है எல்லா விஷயத்தலயும் ஒழுங்கு சொல்லி தாங்க हर बात में जो है ढंग सिखाना है கேக்குறாங்களோ இல்லையோ சொல்லி கொடுத்துட்டே இருங்க वो माने या ना माने आप सिखाते रहो நீங்க சொல்லிட்டே இருங்க आप बोलते रहो என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாதுனு சொல்லிட்டே இருங்க क्या करना है क्या नहीं करना है அது உங்களோட வேலை ये आपका काम है நான் சொல்றது உங்களுக்கு புரியதா मुझे कह रहा हूं समझ में आ रहा है அது நீங்க சொல்லி கொடுங்க आप वो बोलते रहो डिसिप्लिन பண்ண கூடாதுன்னு இல்ல அனுஷாசன் नहीं करना ऐसा नहीं है انا எப்படி டிசிப்ளின் பண்ணனும் தெரியும் लेकिन कैसे अनुशासन करना आपको पता होना அதே சமயத்துல उसी समय பசங்களை நீங்க எப்படி அன்கண்டிஷனலா நேசிக்கிறன்றதும் தெரியும் बच्चों को ये भी पता चलना चाहिए कि आप कितना बेशर्त प्रेम उनसे करते हो சிலத்துல பசங்க நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க कभी कभी बच्चे हमें बहुत दुख पहुंचाते हैं எங்கயாவது அவமானத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க या कहीं तो जाकर हमें जो है अपमान में खड़ा कर देते हैं அந்த நேரத்துல ஒரு அம்மா அப்பா சில டைம்ல ஒரு லுக் விடுவாங்க பாருங்க பசங்களை பார்த்து और उस समय में देखो माता-पिता अपने बच्चों की तरफ ऐसा देखेंगे यहां வயித்துல வந்து பிறந்திருக்குது பாரு मेरे पेट में आके तू पैदा हुआ பேர கெடுக்கத்துக்குனே இது பிறந்திருக்குது और मेरा नाम खराब करने के लिए तुम पैदा हो வீட்டுக்கே வராதீங்க और घर पे मत हो कहीं भाग जाओ सो इपड़ी दा नाम रूपम पातेंगे हम ऐसे होते हैं ना सोना ले उतर मिलिट्री का रे और मैंने कहा ना एक जन जो मिलिट्री से आए थे ரொம்ப நல்லவர்தான் वो बहुत अच्छे इंसान ही थे அவர் என்ன பண்ணாரு उन्होंने क्या किया பசங்க கிட்ட டிசிப்ளினா இருக்கணும்னு சொல்லிட்டு बच्चों के पास अनुशासन से रहना बोलते வீட்டுக்கு வந்தாரனாலே பசங்களை ஒரு மிரட்டு தான் घर पर आते ही बच्चों को एक जो डांट फटका எதுக்கேத்தான் அடி தான் हर एक बात में मार அவர் வார்த்தை வந்து கமாண்ட் और उनकी बातें जो है एक आज्ञा है ஒரே டைம் சொன்னாருன்னா செஞ்சுனா இல்ல அது அடி தான் और एक ही बार बोलेंगे कर देना नहीं तो फिर अगला मार ही पड़ेगा இப்படியே அடிச்சிட்டே இருந்தாரு ऐसे ही वो मारते रहते பையனுக்கு 18 வயசு ஆயிச்சு और लड़के का 18 साल हो गया இவர் வேலைக்கு போய் இருக்கிற டைம்ல और वो जब काम पर गए उस समय में பையன் என்ன பண்ணா நீளமா முடி வளர்த்துட்டான் और बेटे ने क्या क्या बाल जो है लंबे बाल छोड़े ஏனா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ஃபுல்லா மிலிட்டரி கட் தான் பண்ணுவாரு ठीक है उससे पहले जो उनके पिता जो है मिलिट्री कट ही काटते थे இப்ப அப்பா இல்லையா अब पिता नहीं है நீளமா முடி வளர்த்துட்டார் அப்ப उन्होंने जे बाल लंबे कर लिए வந்த உடனே அப்பா பார்த்தார் பாருங்க முடிய பார்த்த உடனே வந்துச்சு கோவம் அவருக்கு और जैसे पिता घर पर आए उनको बहुत गुस्सा आया बाल देखकर பையனுக்கு 18 வயசு अब लड़के का साल 18 பையன பார்த்து சொன்னாரு और लड़के को देखकर कहा நாளைக்கு நீ அந்த முடிய வெட்ற कल के कल तुम ये बाल काटोगे நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் कल तक समय है நாளைக்கு நீ கட்டமே வெட்டணும் அப்படிண்டார் और कल तो तुमको काटना ही काटना இது வரைக்கும் அவன் எதும் பேசவே கிடையாது अभी तक उसने कुछ भी बोला नहीं था இப்போ எதுத்து பேசுறான் अब वो उल्टा जवाब देने लगता है வெட்டலனா என்ன பண்ணுவீங்க नहीं काटूंगा तो क्या करोगे முடியாது नहीं करूंगा முடியாது அப்படினு சொல்றான்
नहीं करूंगा ऐसा बोलता है सर इल्ला என்ன கவனிங்க तो सब मुझे दिया உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் கோவத்தில் போட போ வெளில போ அப்படின்ட்டு பிதா ஜா நிக்கல் ஜா சிலருக்கு வந்து இதுதான் ஃபேவரட் டயலாக் ஆர் குச் லோகோ கா யே ஜோ ஃபேவரட் டயலாக் ஹோதா யார்னா எதனா நாச்சி துர்த்திடு வெளிய போய்டு அன்பிடு போட்டோம் ஆர் குச் பீ ஹுவா தோ மாரோ மாரோ மார் கே நிகாலோ கர் சே பாஹர் பகா தோ இந்த சொல் அவன் ஏன் நீ வீட்ல வெச்சு நிக்கறே எனக்கு தெரியல ஆர் பார் பார் அப்னி பத்னி சே போலே தோ உஸ்கோ கியூ தோ கர் பே ரக்கிய பதா நீ முஜே சமஜ் மே நீ யார் அடிச்சி துர்த்திடு மார் கே கர் சே நிகால் அவனா பொண்ணா நம்ம உட்கார்ந்து கவலை படுறதுக்கு ஓகே கோய் லட்கி ஏ கே உஸ்கோ ரக்கே ஹம் சிந்தா கர்னே கே லிய அவனா துர்த்திடு எங்க போய் பிச்சே தன புத்தி வர और से घर से भगा कहीं जाके भीख मांगेगा तो भी उसको समझ आएगी अपर मावना ताना तिरमी वरुआ और वो फिर तब सुधर के खुद आएगा तोरती ने और बोलेंगे निकाल घर से इसको निकाल दे अधिक रेंट पेर को संडा ना डगो इस बात को लेके दोनों में झगड़ा हाँ माया पोपा तालम पायेना तोरती ने आवना तोरती ने पेर की निम्मदे अर्पिंग है इसके पर एक उन दोनों में झगड़ा हो जाएगा जब देखो तुम बच्चे को निकाल दो इसको निकाल दोगे तुम सुकून से बैठ जाओगे ஆனா ரெண்டு பேருக்குமே இவங்க மேல அன்பு लेकिन जो है दोनों को भी जो हम पर प्यार था இது நிறைய பேர் வீட்ல நடக்குது பாத்தீங்க ये बहुत से लोगों के घर में होता है அன்பு இருக்குது प्रेम है அது எப்படி காட்டணும் தெரியல लेकिन वो कैसे दिखाना है पता नहीं हमरी फेवरेट डायलॉग तोरतीड़ यार सीरियलना तोरतीड़ और हमारे मन में झर से की आएगा फेवरेट डायलॉग कोई ठीक नहीं निकाल दो घर से वीटोड तोरतीड़ போட்டோம் घर से निकाल दो जाने दो சோ இந்த அப்பா நினைச்சாரு போட்டோம் வெளியில போட்டோம்ட்டு तो ये पिता ने सोचा कि जाने दो घर से निकाल देंगे तो போயிட்டு பிறகுதான் जाने के बाद ही ஐயன் போயிட்டு ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு ஒரு இடத்துல இருக்கிறான் பாருங்க ஏ ஜோ மிலிட்டரி வாலே கா பேட்டா தா உசே நிகால் தியா ஒரு ஜா கரோ கை ஜோ ஹே காம் கர்னே லகா இவங்க அப்பா டெய்லி அந்த இடத்துல அவன பாக்கத்துக்கு போறாரு அப் ஏ ஜோ உன்கா பிதா ஹே ஹர் ரோஸ் ஜோ ஹே உன்கோ மில்லே கே லிய ஜாதா ஹே பேட்டே எப்படி இருக்குது பாருங்க அப்பாவோட உள்ளம் அப் பிதா கா தில் கைசா தேகு அன்பு இருக்குது உள்ள பிரேம் ஹே அந்தர் எப்படி காட்டணும்னு தெரியல லேக்கின் கைசே திகானா ஹே நீ மாலூம் போய் 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 டெய்லி போய் பாக்குறாராம் ஆ ரோஸ் ஜா ஜா கர் ரோஸ் தேக்தே அவங்க அப்பா பாக்க வரானு தெரிஞ்சு அவன் உள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கறானாம் ஆர் உஸ்கே பிதா தேக்னே கோ ஆ ரே தேக்தே வோ ஜோ பாக் கர் சூப் ஜாதா தா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புறான் ஒரு நிமிஷம் வர சொல்ல பேசிட்டு போறானே அவ பிதாஜி बोलते हैं कि वो उसको बाहर भेज दोस्तों को बोल के भेज ஐயன் சொல்லி அனுப்புறானா வர முடியாதுன்னு சொல்லி அனுப்புனே ஆ பேட்டா वहां से बोल के भेजता है कि मैं नहीं आऊंगा ऐसा बोल दो जाकर நான் நல்லா தான் இருக்கறேன்னு போய் சொல்லி அனுப்பு मैं अच्छे से ही हूं जाकर बोल दो 1.5 வருஷம் இப்படி போச்சான் डेढ़ साल ऐसे निकल गए डेली उनका पापा अंग पोई पोई पापा रहा रोज उसके पिता वहां जा जाकर देखते थे दिन और नाले उन पाए ना कि एक्सीडेंट आई अचानक से एक दिन उनके बेटे का जो एक्सीडेंट हो गया हॉस्पिटल लड़का हॉस्पिटल में அந்த நியூஸ் கேள்விப்பட்டு ये बात सुनते ही போயிடு जाकर அவங்க பையன் அவங்க அப்பா போய் பார்த்தாராம் और उसके पिता ने उसको जाकर देखा அங்க போய் பாக்கும்போது தான் वहां जाकर देखते समय முதல் முறை அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி पहली बार ही जो है उसके पिता ने उसे गले लगा முதல் முறை அவங்க அப்பா அழுதாராம் और पहली बार उसके पिता रोए ரொம்ப ரஃப் அண்ட் டஃபான ஆளு அழுவ மாட்டாரு அவரு और वो इतने जो है क्रूर इंसान है कि जल्दी से रोते ही नहीं முதல் முறையா கட்டி பிடிச்சி அழுதாராம் पहली बार वो गले लगाकर रोए அப்புறம் சொன்னாராம் வந்து நீ இல்லாம என்னால இருக்க முடியல நீ வீட்டுக்கு வந்து फिर उन्होंने कहा तेरे बिना मैं जी नहीं सकता हूँ तुम घर पर आओ ना उन्हें अधिकमा ने सीख रहे हैं मैं तुम्हें बहुत प्यार करता हूँ अधिक अपर माता अंद पायन उड़ उल्लत लोरे चेंजेस वंदे उसके बाद ही उस बेटे के दिल में एक बदलाव आया अंद पायन वीट के तिरिम्बी पोई वो बेटा वापस घर पर आया इन्हें अंद पायन पेरियो उड़िया कारना रख रहे आज वो बेटा एक बड़ा सेवक है ना सोलो तुमने पूरी था मुझे कह रहा हूँ समझ में आ रहा है அன்பு தகப்பனுடைய அன்பு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் மாத்தக்கூடிய ஒரு பவர் உள்ள ஒரு காரியம் तो पिता का प्रेम इतना सामर्थ्य होता है कि वो जीवन बदल देता है அந்த அன்பை ருசி பார்க்கணும் பாத்துங்க ஓஸ் பிரேம் கோ சக்கர் देखना ஆண்டவர் வந்து நீங்க நிறைய பேர் நினைக்கிற மாதிரி கோவமாவே கிடையாது आज जैसे लोग सोचे कि परमेश्वर क्रोधित है वो उसे है ही नहीं इमेजिन பண்ணீங்கல सभी लोग ऐसी कल्पना करें இங்க பிதாவாகிய தேவன் இருக்கார் यहां पिता परमेश्वर है இங்க நடுல வந்து குமாரன் இருக்கார் और यहां बीच में जो पुत्र है அடுத்து நீங்க இருக்கீங்க और अगला आप हो இப்போ நிறைய பேருக்கு பிக்சர் எப்படினா आप बहुत से लोगों का
चित्रण कैसा कैसा हो देखते हैं। पिता वंदु भयंकर कोम आरगिरा नम्म मेले और जैसे कि पिता परमेश्वर हम पर बहुत क्रोधित है। येसु दान अपने समाधान पड़ती रहिरार। मानो जो येसु बीच में बैठे है वही जो है उनको जो है शांत कर रहे हैं। येसु दान पोट उठरिंग पोट उठरिंग पोट उठरिंग सोल्टे रहिरार। जैसे कि येसु बीच में बैठ करके जाने दो छोड़ दो जाने दो छोड़ दो। अपनी दान नरे पेर कुल और पिक्चर ऐसा ही बहुत से लोगों का जो है चित्रण तेरिया दे आना सबकॉन्शियस ले नरिया पेर कुल अपनी दान और पड़ा रखते और आपको ही पता नहीं लेकिन कहीं ना कहीं आपके अवचे तन मन में यही चित्र आपने बनाकर रखा। मैं सोल रहा पूरी था मैं कह रहा समझ में पिता वंदु कोमा रख रहा है और पिता क्रोधित है। येसु दान भाई परिंदुर पेसी समाधान पड़ती टेर कर और जो है पिता यीशु मसीह जाकर यानी पुत्र उनको जाकर जो है उनकी तरफ से बात कर करके शांत करते इबड़ी दान मैं नैन चिट रख रहा ऐसा ही हम सोचते हैं। विषय इन्ना ना लेकिन बात क्या पूछे तो यल्ला रविड़ा पिता दान नम मेला दास दी अनबा रख रहा सबसे बढ़कर जो है पिता ही हमसे प्रेम रखते अदर नाला था और कुमार ने नम का काम चार इसीलिए तो उन्होंने अपना इकलौता बेटा हमारे लिए भेजा। येसु सुनना ईश्वर ने कहा पिता तामे उंगले अनबु कूरुगिरार स्वयं पिता परमेश्वर ही तुमसे प्रेम करते ना इला फादर हिमसेल्फ लव्स यू मैं नहीं बल्कि स्वयं पिता तुमसे प्रेम करते अवरे उंगले नेसिगरनाल दा ना उंगे किट्ट वंदिरुकरेन और वही तुमसे प्रेम करते इसलिए मैं यहां आया हूं। अवर एप्पमे उंगे मेल अनबा दा इरुकरार वो हमेशा तुम्हारे पर प्रेम से भरे हुए। ना सोलरदु उंगलुक्कु विलंगुदा मैं जो कह रहा हूं समझ में आ रहा है आपको एप्पमे उंगे मेल और अनबा दा इरुकरार और हमेशा तुम्हारे पर प्रेम से है। अवर पळैय एर्पाट्लये सरि पुदिय एर्पाट्लये सरि अवर अनबागवे दा इरुंदिरुकरार वो चाहे जुना करार होने दो या नया करार होने दो वो भी तुमसे वैसा ही प्रेम सी लखारी எல்லாம் ஏன் நடந்துட்டு புரியாம இருக்கலாம் कुछ बातें क्यों हुई आपको शायद समझ ना आए ஆனா நாள் போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பாருங்க लेकिन जैसे जैसे दिन बीतते जाएंगे आपको समझ आएगा ஆனா பைபிள் சொல்லுது लेकिन பைபிள் कहती है எரேமியால எரேமியா में வாசிப்ப அந்த வசனத்தை हम वो वचन पढ़ेंगे 31 ல 3 எரேமியா 31 அத்தியாய 3 நம்பர் का वचन पूर्व काल முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன் ஆதலால் காருணைத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் யெகோவா ने मुझे दूर से दर्शन देकर कहा मैं तुझसे सदा प्रेम रखता आया हूँ इस कारण मैंने तुझ पर अपनी करुणा बनाए रखी है। இது இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது பாத்தீங்க அங்கிரேசி में बहुत अच्छा है देखो இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்குதுன்னு சொன்னா और अंग्रेजी में कैसे लिखा पूछे तो I have loved you with an everlasting love therefore I have drawn you with loving kindness और अंग्रेजी में लिखा गया है कि मैंने तुझे जो है सदाकाल के प्रेम से प्रेम रखा है इसीलिए मैंने जो है बड़े प्रेम से तुझे जो है अपनी ओर खींचा है। ना एवर लास्टिंग लव ना इन्ना ये सदाकाल का प्रेम मतलब क्या है एवर लास्टिंग मतलब अनंत काल का सदाकाल का एप्पमे उंद अन्बु वंदु मुडियादु मतलब ये है कि ये प्रेम कभी भी खत्म नहीं होगा எப்பவுமே உங்களை நேசிக்கிறார் वो हमेशा तुमसे प्रेम करते हैं। எனக்கு சில நேரத்துல मुझे कभी कभी எனக்கு ஒரு গিলட்டியா இருக்கும் मुझे कभी कभी एक प्रकार का जो ग्लानी यानी दोष महसूस होता है சில நேரத்துல இப்படி யோசிப்பேன் कभी कभी ऐसे सोचता हूं ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கறாரா परमेश्वर मुझसे प्रेम करते हैं क्या டக்கு நான் இந்த வசனத்தை யோசிப்பேன் झट से वचन सोचता हूं என்னது क्या ஐசே 54 ல சொல்லப்பட்டிருக்குது और ஏஷாயா 54 में कहा गया மலைகள் விலகினாலும் आकाश पहाड़ टल जाए तो पर्वतங்கள் விலகினாலும் और पहाड़ियां टल जाए तो என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் मेरी कृपा तुझसे कभी दूर नहीं होगी இப்போ ஆண்டவர் என் மேல கிருபையா தான் இருக்கார் अभी भी उनकी कृपा मुझ पर है இப்போ ஆண்டவர் உங்க மேல கிருபையா தான் இருக்கார் अभी भी उनकी कृपा तुम पर है நான் சொல்றது உங்களுக்கு புரியதா मुझे कह रहा हूं समझ में आ रहा है இந்த அன்பு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ये प्रेम हम अनुभव करना है இன்னைக்கு நம்மளோட प्रॉब्लम என்னன்னா आज हमारी समस्या क्या है पूछे तो ஏற்கனவே சொல்லி இருக்கிறபடி जैसे मैंने पहले भी कहा है நிறைய பேருக்கு அன்பு ரிசீவ் பண்ணவும் முடியல அன்பு காட்டவும் முடியல बहुत से लोगों को ना तो ये प्रेम ग्रहण करने आता है ना तो वो प्रेम दिखाने आता है कैरिंग ऑटोमेटिका वरमाटेंगे और ये जो कैरिंग करना या देखभाल करना ये अपने आप से आता ही नहीं है ना सोल रहा हूं पूरी मैं कह रहा हूँ समझ में आ रहा है नारिय पेर की कैरिंग ऑटोमेटिका वरमाटेंगे बहुत से लोगों को ये उनका जो है देखभाल करना या उनके प्रति कैरिंग करना अपने आप से नहीं आता है कष्टपट्टी ड्यूटी मारी दा नारिया कारिंग ले सी वेंडी दार और कष्ट उठाकर एक फर्ज के नाम पर ही करना पड़ता है दिलिए नल्ला तेरिंजिकलाम और इससे पता चल जाएगा நிறைய பேர் இன்னும் ஆண்டரோட அன்பையும் அவங்க புரிஞ்சிக்கலன்றார் बहुत से लोगों ने प्रभु का प्रेम अभी तक समझा ही नहीं இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்றார் अभी तक उन्होंने इसको अनुभव ही नहीं किया இவங்கள ஆண்டவர் முதல்ல எவ்வளவு நேசிக்கிறார்னு தெரிஞ்சிக்கினாங்கன்னு வச்சீங்களா और ये परमेश्वर उनसे कितना प्रेम करते अगर ये जान गए समझो மத்தவங்கள நேசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் दूसरों को प्रेम करना बहुत आसान हो जाए வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் हर के एक-एक जन से प्रेम करना आसान हो जाए நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா मैं जो कह रहा हूं समझ में आ रहा है எல்லாரே
நேசிக்கிறது ஈஸியா இருக்கும் சபிக்கு பிரேம் கர்னா ஆசான் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கு ஆப் சபிக்கு ஜே கஷ்ட உடாக்கே கர்னா படுத்தா நீங்க எவ்வளோ கேரிங் பர்சனா இருக்கிறீங்கன்றத பாத்துங்க ஆர் ஆப் கித்னா ஜோ ஹே கிசிகா ஜோ ஹே தேக்பால் கர்னே வாலே யா உன்கோ சாஹனே வாலே யா கேரிங் கர்னே வாலே தேக் லோ ஏனா நம்முடைய ஆண்டவர் ரொம்ப கேரிங் ஆன ஒரு ஆண்டவர் கியோகி ஹமாரா பரமேஸ்வர் ஜோ ஹே பர்வாஹ் கர்னே வாலா பரமேஸ்வர் ஹே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பைபிள் மே கஹா கயா காஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ் அப்பான் தி லார்ட் பிகாஸ் ஹீ cares for you aur bible mein likha hai ki apni sari chinta apni sara bojh us par dal do ki usko kyunki usko tumhari chinta hai yani ki usko tumhari parwah hai he cares for you wo tumhari parwah karta hai namba yan kavala padrona na hum kyun chinta karte hain aur evlo nam mela care pandrar annu purinjikala kyunki wo hamari kitna chinta karte parwah karte humne jana hi nahi adnala nammunaliyo nariya pera olunga care panna mudiyala is wajah se hum jo hai kisi ko jo hai utni chinta ya unki parwah nahi kar pate caring solla vendi da irukudhu aur unki parwah karo chinta karo bol ke dena சில நேரத்தில் இப்படி செய்யும் இப்படி செய்யும் இப்படி செய்யும் யாராவது சொல்ல வேண்டியதா இருக்குது கபி கபி ஜோ ஐசா கரோ ஐசா கரோ ஐசா கரோ போல்னா படுத்தா அப்ப கூட சிலரால் முடிய மாட்டேங்குது ஃபிர் பி குச்ச லோகோ சே ஹோதா ஹி நீ நம்மள அன்பு காட்டுறவங்களே அன்பு காமிச்சீங்கனா அது பெரிய விஷயம் இல்ல ஆர் ஜோ ஹம் சே பியார் கர்தே உன்கோ ஹி பியார் திகாதே தோ கோய் படி பாத் நீ அவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க ஒருத்தவங்க ஆர் உன்கே பாஸ் கோய் அச்சே சே பாத் கர்தா ஹே நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்க ஆர் தும் பஹத் அச்சே போல்தே உங்களை பத்தி நல்ல நல்ல காரியமா சொல்றாங்க ஆர் தும்ஹாரி பாரே மே அச்சே அச்சி பாதே போல்தே உங்களுக்கு அப்பப்போ நல்லா உங்களை நேசிக்கிறேன்னு மெசேஜ் அனுப்புறாங்க ஆர் ஜப் ஜப் தேக்கோ தும் மே தும்சே பியார் கர்தா ஹூ ஐசே போல்கே சந்தேஷ் பேஜ்தே உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி தராங்க தும் மே கிஃப்ட் சப் லேகர் தேதே இவங்களை எல்லாம் நேசிக்கிறது பெரிய ऐसे लोगों को प्यार करना कोई बड़ी बात नहीं उंगले नेसिकाद आले उनाले नेसिक मुडीमा लेकिन जो तुमसे प्यार नहीं करता उनसे तुम प्यार कर सकते हो क्या अदा विषय यही बात है अपने मुडीलेन सोना अगर ऐसा नहीं होता मतलब उंगले आंडर एवले नेसचारने उंगले पुरीले इसका मतलब यह होता है कि परमेश्वर ने तुमसे कितना प्यार किया है तुम्हें तुमने जाना नहीं नींगे नेसिचितनाल आंडर उंगले नेसिकले तुमने उनसे प्यार किया उनसे प्यार किया इसलिए उन्होंने तुमसे प्यार नहीं किया बाइबल सोले ही फर्स्ट लव्ड अस बाइबल कहती है कि सबसे पहला उन्होंने हमसे प्यार किया ना சொல்றது உங்களுக்கு புரியதா मुझे कह रहा हूं समझ में आ रहा है நீங்க அவரை நேசிக்கவே இல்ல तुमने उनसे प्यार ही नहीं किया நீங்க அவரை தேடவும் இல்ல ना तुमने उन्हें ढूंढा நீங்க அவர்காக ஒண்ணும் செய்யவும் இல்ல तुमने उनके लिए कुछ किया ही नहीं நீங்க பாட்டு இஷ்டம் போல இருக்கீங்க बस तुम अपनी मर्जी में जी रहे हो அவர்காக ஒண்ணும் செய்யலன்றது மட்டும் இல்ல और उनके लिए कुछ किया ही नहीं इतना ही नहीं அவரை ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க बल्कि तुम उनको दुख भी पहुंचाते हो आप கூட அவர் வந்து உங்களை நேசிக்கிறார் फिर भी वो तुमसे प्यार करते हैं இதுதான் ஆண்டவருடைய அன்பு பாத்துங்க यही परमेश्वर का प्रेम இது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களே और मैं तुमसे कहता हूं देखो பிராக்டிகலா और व्यवहारिक तौर पे द உலக பிரகாரமா பார்த்தது ஒத்து வராது और ये सांसारिक तौर पे देखेंगे तो ये जमेगा नहीं பிராக்டிகலா பாத்தீங்க ஒத்து வராது और व्यवहारिक तौर पे देखेंगे तो ये जचेगा नहीं நீங்க சொல்லுவீங்க பாஸ்டர் அதெல்லாம் வந்து இங்க ஒத்து வராது பாஸ்டர் आप लोग बोलेंगे பாஸ்டர் ये सब होने वाली बात नहीं है பாஸ்டர் சிலர்லாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் அன்பு காட்ற என்ன அன்பு காட்ற எல்லாம் செஞ்சாச்சு பாஸ்டர் आप लोग बोलेंगे कुछ लोगों के लिए आप बोलोगे क्या करने का उनको सब प्यार दिखा के हो गया எல்லாம் செஞ்சாச்சு सब कुछ करके हो गया இன்னி செய்யிறதுக்கு என்ன இருக்குது आप करने के लिए क्या है இது எனக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரியாது ये मैं कैसे तुम्हें समझाऊं पता नहीं நான் உங்களுக்கு சொல்றேன் फिर भी मैं तुमसे कहता हूं ஆண்டவரோட அன்புனால நீங்க தொடப்பட்டீங்கனா आप परमेश्वर के प्रेम से स्पर्शित होंगे तो நரியா பேர கேர் பண்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும் तो बहुत से लोगों की परवाह करना चिंता करना अपने आप आएगा கேரிங்ன்றது ஏர்க்கியா வர வேண்டிய ஒரு காரியம் और परवाह करना चिंता करना अपने आप से आने वाली एक बात है வீட்ல இருக்கிறவங்களையும் ஒவ்வொருத்தரையும் கேர் பண்ற காரியம் வந்து இயற்கையா வர வேண்டிய ஒரு காரியம் घर के लोगों की भी परवाह करना चिंता करना ये जो है अपने आप से होने वाली एक बात है இனி ஹஸ்பண்டுக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது உங்க மனைவியை கேர் பண்ணுங்கன்னு आज पतियों को बोलना पड़ता है कि तुम अपनी पत्नी की परवाह करो நிறைய ஹஸ்பண்ட் மனைவியை கேர் பண்றதே இல்ல बहुत से पति जो है पत्नी की परवाह ही नहीं करते انا ஒருசில கேர் பண்றேன்னு நினைச்சிக்கறாங்க लेकिन कुछ लोग सोचते हैं कि वो करते हैं நிறைய மனைவி ஹஸ்பண்ட கேர் பண்றதே இல்ல बहुत सी पत्नियां पति की परवाह ही नहीं करती انا கேர் பண்றேன்னு நினைச்சிக்கறாங்க लेकिन सोचते कि हां उनके परवाह करते हैं நிறைய புள்ளைங்களை பேரன்ட்ஸ் இல்ல நேத்துல கேர் பண்றது இல்ல और कई सारे बच्चे जो कई बार माता-पिता की परवाह नहीं करते சோறு கொடுத்து துணியை கொடுத்துட்டு அதுக்கு பேர் கேரிங் நினைச்சுக்காது खाना देना कपड़ा देना इसका मतलब परवाह करना है समझ सोचो அது எல்லாரும் தான் செய்றாங்க वो सभी लोग करते அதுக்கு மேல நீங்க எவ்வளவு உங்க லைஃப்ல இன்வால்வ் ஆக முடியும் उससे बढ़कर आप उनके जीवन में कितना शामिल हो सकते हो அவர் நம்மள கேர் பண்றார் वो हमारी परवाह करते चिंता करते புரிஞ்சிக்கணும்னு வெச்சீங்களே अगर वो समझ गए கொஞ்சம் யோசித்து பாருங்க जरा सोच कर देखो உங்களை பத்தி யாருமே இந்த உலகத்துல பெருசா கேர் பண்றது கிடையாதுன்னு வெச்சீங்களே अगर समझो ऐसे कि इस दुनिया में कोई भी नहीं है जो तुम्हारी इतनी चिंता करता है
உங்களை பத்தி யாரும் கேர் பண்றது இல்ல. கோய் பீ तुम्हारी चिंता नहीं करता. ஆனா ஆண்டவர் உங்களை கேர் பண்றார். लेकिन परमेश्वर तुम्हारी चिंता करता. ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கிறார். परमेश्वर तुम्हारे बारे में सोचता है. ஆண்டவர் உங்களை ஹெல்ப் பண்ண நினைக்கிறார். परमेश्वर तुम्हारी मदद करना चाहता है. ஆண்டவர் உங்களை உதவி செய்யணும்னு நினைக்கிறார். परमेश्वर तुम्हारे लिए जो आगे आना चाहते हैं मदद के लिए. உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறார். वो तुम्हारे साथ ही रहना चाहता है. கூடவே இருந்து சலிக்காம எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறார். वो तुम्हारे साथ रहके बिन थके बिन कंटालवे तुम्हें मदद करते रहना चाहते हैं. तुम्हारे साथ रहना चाहता है. உங்க கூட இருந்து அவருக்கு சலிச்சு போல. वो तुम्हारे साथ रह के भी रहते हुए उनको कभी भी जो है तुमसे जो है बोर नहीं हुआ है. मैं रहा हूँ, समझ में आ रहा है? उनको कूड़े इरिंदे और उनको सलीची पोले. वो तुम्हारे साथ रहते हुए उनको कभी जो है कोई कंटाला नहीं आया. அவர் நம்ம மேல அவ்வளவு கேரிங்கா இருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு விளங்குச்சுன்னு வச்சுங்களேன். அவர் ஏ ஹம்கோ சமஜ் மே ஆ கயா சம்ஜா. ஆண்டவர் நம்மளை எப்படி ஒரு தகப்பனை போல நேசிக்கிறார். हाँ, परमेश्वर हमें कैसे पिता के जैसा प्रेम करते हैं. அன்பு நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சனு வெச்சீங்க. और वो प्रेम हम बाहर दिखाने लग गए, समझो. எல்லா வேரியாஸ்லயும் நம்மளோட லைஃப்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சு. हमारे जीवन के हर एक क्षेत्र में बदलाव आने लगे. ஒரு பாஸ்டர் ஊழியத்துக்காக வெளியூர் போயிருந்தாரு. और एक பாஸ்டர் जो है विदेश में जो सेवकाई के लिए गए थे. அவருக்கு வாலிப பொண்ணு இருந்துச்சு. और उनकी जवान लड़की थी. திடீர்னு இந்த பாஸ்டருக்கு அவங்க மனைவி போன் பண்றாங்க. और अचानक से जो है पास्टर को उनकी पत्नी फोन करती. உடனே கிளம்பி வாங்க. तुम झट से आओ. வைஃப் போன் பண்ணாங்கனா சில நேரத்துல இந்த வார்த்தை நீங்க எதிர்பார்க்கலாம். உடனே கிளம்பி வாங்கன்னு. और जब पत्नी का फोन आता है तो तभी आप कल्पना कर सकते हो कि पत्नी बोलेगी शायद कि तुम झट से निकल कर आओ. वाइफ फोन பண்ணல சில நேரத்துல பயமா இருக்கு. எதுக்கு ஃபோன் பண்றாங்க? और पत्नियां फोन करते ही कभी-कभी डर लगने लगता है कि क्यों तो फोन कर रही है. எனக்கு இல்ல சிலருக்கு. मुझे नहीं, कुछ लोगों को. எடுத்தாலும் பிரச்சனை, எடுக்கலனாலும் பிரச்சனை. போன் உடைய தோ பி சமஸ்யா, நை உடைய தோ பி சமஸ்யா. எடுத்தா என்ன பிரச்சனை பாஸ்டர்? போன் உடைய தோ கே சமஸ்யா பாஸ்டர்? எடுத்தா எல்லாம் பிரச்சனை சொல்ல போறாங்க. உடையங்க தோ குச் நா குச் பரேஷானி பதாயங்க. எடுக்கலனா என்ன பிரச்சனை? போன் நை உடையங்க தோ கே பரேஷானி? வீட்டுக்கு போனனா தெரியும். घर पे जाएंगे तो पता चलेगा. இவங்க போன் பண்ணி உடனே நீங்க வீட்டுக்கு வாங்க. இ போன் करके अभी के अभी तुम घर पे आओ. अचानक से आ जाओ बोलेगी तो यहाँ मीटिंग अरेंज किया गया है, मेरे भरोसे पे सब कुछ है, तुम बुलाते ही मेरे घर में कुछ समस्या बोल के मैं छोड़कर आ सकता हूँ क्या? சில டைம்ல போன் எல்லாம் பண்ணி ஏதாவது சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்னு கொஞ்சம் யோசிக்கணும். तो कभी जब हम फोन करके कभी कभी कुछ बोल रहे हैं तो हमें सोचना चाहिए कि हम क्या तो बोल रहे हैं. வெளியில இருக்கிற ஆளுக்கு போய் போன் பண்ணி பிரச்சனை சொன்னாலும் சில நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. और बाहर जब कोई है और वहां पर उस व्यक्ति को हम कुछ समस्या बोले तो भी कुछ कर नहीं सकते. ஒண்ணும் பண்ண முடியாது. कुछ नहीं कर सकते. வெளியில இருக்கிற ஆளுக்கு போன் பண்ணி தண்ணி வரலன்னு சொன்னா அவர்னா வந்து தண்ணியா பிடிக்க முடியும். और जो बाहर है वो उस व्यक्ति का अगर फोन करके बोले यहाँ पानी नहीं आ रहा है, सब बोले देखिए वहां से आके यहाँ पानी भर के देंगे. क्या कर सकते हो बोलो? अल्टीमेट और तो और एक जन तो आखिरकार हस्बैंड कार ड्राइव पन्नु में फोन पड़ रहा है. और पति जब कार ड्राइव कर रहे थे तब वो बोल रही है फोन पन्नी फोन करके एंग कीड़े यारो कॉलिंग बेल अड़ी किरांग. देखो ना कोई नीचे कमरे में जो है नीचे के कमरे में जो कोई बेल बजा रहे बाहर दरवाजे से. ये बहुत अच्छे इंसान थे. उर्मिया सोल रहे और सुकून से बोल रहे मैं ड्राइव पन्नी नहीं रखा. देखो मैं ड्राइव कर रहा हूँ. नहीं तो वीट ले रख रहे और तू तो घर पे ही है. कॉलिंग बेल अच्छा नहीं तो पाक यार अगर कोई डोर बेल बजा रहा है तो तुमको ही जाकर खोलना पड़ेगा. அவங்க வீடு செகண்ட் ஃபுளோர்ல இருக்கு. और उनका घर जो है सेकंड फ्लोर पर. கீழ இருந்து காலிங் பெல் அடிக்குறாங்க. और नीचे से कोई जो है कॉलिंग बेल बजा रहा है. எல்லாமே கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாமே இவங்க வீடுதான். और नीचे से लेके ऊपर तक उनका ही घर है. இவங்க தான் ஃபுல்ல வீடு, இவங்க தான் ஆக்கியபை பண்ணி இருக்காங்க. और पूरा घर इन्होंने ही लेकर रखा है. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றாங்க. फिर थोड़ी देर के बाद फोन करती है. எங்க திரும்ப திரும்ப காலிங் பெல் அடிக்குறாங்க. देखो ना बार-बार कॉलिंग बेल बजा रहे हैं. என்னால நம்பவே முடியல. मुझे इस बात का यकीन ही नहीं हो रहा है. ना कार लोकांत डर गया. और मैं कार में बैठा हूँ. और सोल रहा है माँ ना ड्राइविंग पनी नहीं रहा माँ नींद ना बीत लग रही है. वो बोल रहे हैं कि भाई मैं तो ड्राइविंग कर रहा हूँ, बाहर हूँ, तुम घर पर हो, तुम देखो. मैं फोन पनी आदि आदि सोल्ला बैंडी थे.
कुछ भी फोन करना है कुछ ना कुछ बोलते रहना है उनमें रखा दे उनमें पढ़ना मुड़िया दे तो ना फोन बनी सोलह एंडी कुछ भी बात नहीं होगी कुछ भी कर नहीं सकते फिर भी फोन करके कुछ ना कुछ बोलना है हस्बैंड वेली ले रखा है तेरी हो और पति बाहर है पता है आना और फोन पनी यानी ताला वाली की दिन सोल रहे थे लेकिन वो फोन करके बोले मुझे सर दुख रहा है फिर और अंगंदे फोन ले तायलमा तड़व मुड़ियो अब क्या वहां दूर से वो बाहर से क्या बैठ के जो है बाम लगा सकते ताला वाली की ना தைலத்தை எடுத்து தேய்ச்சிக்கணும் மாத்திரை போட்டு படுத்து தூங்க வேண்டியது சர் தர்தே தோ உட்டோ கோய் கோலி காவோ சர் பே பாம் லகாவோ சாதர் லேக்கு சோ ஜாவ் அது நாங்க சொல்லணும் போன்ல வோ ஹம் போல்ல போன் மே அப்படியம்மா தைலம் போட்டுக்கோ மாத்திரை போட்டுக்கோ சாப்பிட்டு தூங்குமா अच्छा सर दुख रहा है क्या तो जाओ एक गोली खा लो बाम लगा लो चादर ओढ़ के सो जाओ हम यहाँ फोन से उनको बोलना है फोन पढ़ने हस्बैंड उड़ने वांग है तो ये पास्टर की पत्नी ने जो फोन करके बोला कि तुम अभी के अभी आओ इन्ना अच्छे क्या हुआ उनका पुन्नोड इनी और निम्स कूड இருக்க முடியாது तुम्हारी बेटी के साथ अब मैं एक मिनट भी नहीं रह सकती अब तोल तांग मुड़ी ले वो बहुत सता रही है उड़ने वांग तुम अभी के अभी आओ इवंग रेंडु पेर संडा போடுறதுக்கு அவரு தல ஊருது और यहां पर ये दोनों लड़ने के लिए वहां पर उनका सर फिर रहा है और अंग ऊळियन செய்ய போயிருக்கிறது वहां पर वो सेवकाई करने के लिए गए इवंग रेंडु पेर संडा போட்டுக்கிறார் और यहां पर ये दोनों लड़ रहे हैं मीटिंग எல்லாம் कैंसिल பண்ணிட்டு வரணும் और मीटिंग सब कैंसिल करके ये आना है बोलते அவர் பாடு பாருங்க ரெண்டு பேருக்கும் கெஞ்ச வேண்டியதுமா தயவு செய்து நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவர் பேச்சாரே தோ வா போன் மே போல் பட் ரா ஆனே தோடா சாந்த் ரேஜா அங்க பொண்ணு கிட்ட வேற கெஞ்சுறாருமா நீ மம்மி கிட்ட சண்டை போடாதம்மா எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் முஞ்ச உடனே நான் சீக்கிரமா வந்துடுறேன் நீங்க அமைதியா சண்டை போடாம அட்ஜஸ்ட் பண்ணிருங்க அவர் யா பேட்டி சே கிடாதே கே பேட்டி தேக்கோ லடோ மத் தோடா தின் பர்தாஷ் கரோ தோ தீன் தின் மே ஆ ஜாவுங்க மே ஆனே கே பாத் சப் டீக் ஹோ ஜாயே இல்ல ஃபுல்லான கம்ப்ளைன்ட் பொண்ணு பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அம்மா அவர் மானே ஜோ ஹே பே ஜோ பேட்டி கே பாரே மே சாரா கம்ப்ளைன்ட் சுனாதி பொண்ணு கிட்ட வேற சொல்லி இருக்காங்க அவர் பேட்டி கே பாஸ் ஹி போலே வராரு இரு வந்த பேருக்கு உனக்கு இருக்குது ஆனே வாலே தேக்கோ ஆனே கே பாத் ஃபிர் ஹே துஜே பராபர் வந்த பேருக்கு என்ன பண்றாரு பாரு ஆனே கே பாத் तुझे क्या करेंगे यूरो ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நாள் और ये भी बहुत स्ट्रिक्ट है எட்டுதொன்ன அடி வததா और छूटते साथ ही मारपीट ही அடி வதிக்கிறது மட்டும் இல்லையா और केवल मारपीट ही नहीं இப்படி ஒரு திட்டு வரான் திட்டு பாருங்க அப்படி திட்டு வரான் और ऐसा फटकारेंगे डांटेंगे ऐसा இப்ப பொண்ணு எதிர்பார்க்குது மூணு நாளுக்கு அப்புறம் எல்லாம் தான் அப்பதான் இருக்குதுன்னு तो बेटी अभी इंतजार में 3 दिन के बाद सब होने वाला है வீட்டுக்கு போகும்போது घर पे जाते समय பாஸ்டர் ये பாஸ்டர் ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்றாரு परमेश्वर से प्रेम பண்றாரு அந்த வாலிப பசங்கள நான் என்ன பண்றது परमेश्वर इन जवान बच्चियों के साथ क्या करना है பொண்ணு நான் என்ன பண்றது मेरी बेटी के साथ मैं क्या करूं எப்படி ஹேண்டில் பண்றது कैसे मैं इसे संभालूं போனவனே சரியான கோம போனவனே உதைக்கணும்னு தோணுதான் और जाते समय उनको इतना गुस्सा आ रहा है जाते उसे मारो ऐसा लगा நான் வீட்ல இல்லாத நேரத்துல வீட்ல பிரச்சனையா பண்ணின்னு இருக்கிறேன் ஜப் மேன் घर पर नहीं था तो तुम ऐसे सारी जो परेशानियां खड़ा करी ஆனா ஒரு ஜெபம் பண்றாராம் लेकिन वो साथ में प्रार्थना कर அண்ணே எனக்கு நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் परमेश्वर तुम मुझे बताओ मैं क्या करना है ஜெபம் பண்ணா ஆவியானவர் சில ஆலோசனை சொன்னாராம் प्रार्थना किए तब जो है पवित्र आत्मा ने कुछ सलाह दी நேரா வீட்டுக்கு போனாராம் सीधे घर पर गए வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்து முறைக்கலையாம் और घर पे जाके बेटी को कोई उन्होंने जो है घूरा नहीं बड़े கோமா ஒரு லுக் விடுவாங்க பாருங்க और ऐसे घूर के गुस्से में देखते हैं देखो அந்த மாதிரி கோபமான பார்வையெல்லாம் இல்லையா और वैसे गुस्से का घूरना वगैरह सब नहीं था போயிட்டு பேக் வெச்ச உடனே जाकर बैग रखते ही அவங்க பொண்ணு கூப்பிட்டு வா வெளியில போலாம்னு और अपनी बेटी को बुलाकर कहा चलो हम बाहर जाएंगे நேரா ஒரு இடத்து ஸ்விமிங் pool குட்டி போயிட்டாங்க और एक स्विमिंग पूल के पास चले गए குட்டி போயிட்டு எல்லாம் விளையாடி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து நல்லா கவனிச்சிட்டு और अच्छा वहां जाकर खेल कर खा कर आइसक्रीम सब लेकर வீட்டு கூட்டி வந்தாராம் घर पर लेकर आए வீட்டு கூட்டி வந்தா அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷமா और घर पे लेकर आने के बाद वो बेटी को बहुत खुशी அவ ரூம்ல போயிட்டு பாட்டு பாடுறாங்க देयर इज जॉय 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 அப்படிን பாட்டு और घर पे जाकर जो है देयर इज जॉय 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 गीत गा रही है अंग अम्मा गोरे आश्चर्यमा उसकी माँ को एकदम आश्चर्य हो गया இவள போயிட்டு உதைப்பார்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல இவ ஜாய் ஜாய்னு பாட்டு பாடுறா और मैं तो सोची कि इसको डांटेंगे चि मारेंगे लेकिन ये तो क्या ये गाना गा रही है அன்னைக்கு தான் முதல் முறையா அவர் பொண்ணு கிட்ட போய் அவர் அன்பாவே இருந்திருக்கிறார் ஓ पहले बार ही वो ऐसा किए कि जाकर अपनी बेटी के साथ प्यार से रहे அதுக்கப்புறமா சாயங்காலம் சில காரியங்களை கரெக்ஷனை பண்ணிருக்காரு அவர் உஸ்கே பாத் ஷாம் கோ குச் பாத்தோ கோ உன்னோனே சுதாரா பாருங்க முதல்ல எப்படி நம்ம அன்பு காட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் தேகோ சப்சே பஹலே ஹம் கேசே பியார் திகானா யே சீக்னா அன்பு மாத்தோன்றத தெரிஞ்சுக்கணும் ஆர் பிரேம் பதல்தா ஹே யே ஜானோ நம்ம பிள்ளைங்க நம்மள அவமானப்படுத்திட்டாங்கன்னு உடனே ஹமாரே பச்சே ஹமாரா அப்மான் கே பதா சல்தே நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு கோவம் ஹம்கோ ஆத்தா ஹே தேகோ எக் குஸ்ஸா இல்ல எங்கயாவது பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்கன்னு வெச்சீங்களே யா கஹி சமஸ்யா கர்கே ஜோ ஹே போலீஸ் ஸ்டேஷன் சலே கே சம்ஜோ அங்க போய் பாக்கும்போது நம்ம
அவங்களை எப்படி பார்ப்போம் அவர் வகா ஜாக்கர் ஜப் தேக்தே தோ கைசே தேக்தே அன்பாவ பார்ப்போம் क्या प्यार से देखेंगे वीट के वाह उन्हें पात करें घर पे तो आ तुझे देख लेंगे भयंकर कोम पापो बहुत गुस्से में देखेंगे इन मारी लांड और पाकर दिल लेकिन परमेश्वर ऐसे सब नहीं देखे इन मारी उल्लत था नाम वालत करो हमने जो है ऐसा ही एक दिल तैयार किया नम पुल्ले इंगला पोट कतरद नाले अडिकिर नाले तुरतर नाले तिरंदिर माटांग हमारे बच्चों को मारने से चिल्लाने से या घर से निकालने से वो नहीं सुधरेंगे ना सोल रहा हूं मैं कहता हूँ देखो अब मंडल तिरंद माटांग ऐसा सब करने से वो सुधरेंगे नहीं एव्वलो पंड्रीलो மோசம் அனுபவிக்கணும் சிலர்லாம் பெஞ்சமின் சாரை பாத்துருக்கீங்க சிலர் ஞாபகம் இருக்கு நினைக்கிற எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு பெஞ்சமின் சார் கித்தனை லோகோ கோ ஜோ ஹே பெஞ்சமின் சார் யாத் ஹே கித்தனை லோகோ நே தேகா ஹே அவர் அடிக்கடி சொல்வாரு வோ பார் பார் கேதே நான் அதை வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல ஆர் மேனே உஸ் பாத் கோ உத்னே ஜோ ஹே கம்பீர்தா சே நஹி லியா இப்போதான் நான் யோசிக்கிறேன் அதை பத்தி அபே மே இஸ்கே பாரே மே சோச் ரஹா ஹூன் நம்மள பார்த்து தான் நம்ம பசங்க பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்குவாங்க ஹமே தேக் கர் ஹி ஜோ ஹமாரே பச்சே ஜானேங்கே கி ஹமாரா ஸ்வர்கிக் பிதா கைசே ஹே அப்படி அப்பா அப்படி இருக்கிறாரு அப்படிதான் இருப்பாங்க பிதா கோ ஜிஸ் ரூப் மே தேக் ரே ஹே தோ ஜப் ஹம் போல்தே கைசி பிதா ஹே போலேங்கே தோ உன்கோ பி வைசா ஹி தேக்தே ஹோ அது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்ஷியஸ்ல வர வேண்டி வர ஒரு காரியம் ஆர் வோ அப்னே ஆப் சே கை நா கை அவச்சேதன் மன் மே ஆனே வாலி எக் பாத் ஹே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா முஜே கே ரோ சமஜ் மே ஆ ஏனா அப்பா னு ஒருத்தங்க இப்படி தான் பாத்து இருக்காங்க கியோகே பிதா கர்கே அகர் கிசி கோ தேகா தோ உன்கே खुद கே பிதா கோ தேகா ஐசா ஐசே பரலோக தாகபன ஒன்னு அவங்க இன்னும் பார்க்கல அபி ஸ்வர்கிக் பிதா கோ உன்னே குச் ஐசா தேகா நை கண்ணால பார்க்கல ஆக்கோன் சே தேகா நை அவர் எப்படி பேசுவார் னு தெரியல வோ கைசே போல்தே நை ஜானதே அவர் எப்படி அன்பு காட்டுவார்னு தெரியல ஓ कैसे प्रेम दिखाएंगे नहीं जानते அவர் எப்படி இருக்கறாருன்னு தெரியல ஓ कैसे है नहीं जानते انا வீட்ல ஒரு அப்பா இருக்கறாரு लेकिन घर में एक पिता है இந்த அப்பா எப்படி இருக்கறாருன்னு பா இந்த அப்பா எப்படி இருக்கறன்றதை வெச்சு தான் அவங்க கடவுளை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங்கே டெவலப் ஆகுதா तो घर में एक जो पिता है उनको जैसे देखते वो कैसे चलते वो देखकर ही जो है उस स्वर्गिक पिता की भी कल्पना करने लगते अनुमान लगाने लगते அப்படிதான் பசங்க நினைச்சுக்கறாங்கலாம் ऐसे ही बच्चे सोचते हैं அதனால தான் நம்ம எப்படி நம்ம புள்ளைங்க முன்னாடி நம்மள ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் इसीलिए हम बच्चों के सामने अपने आप को कैसे प्रस्तुत करते हैं बहुत जरूरी है புள்ளைங்களை நம்ம எப்படி அவங்களை நம்ம வளர்க்கறோம் என்ன செய்யறோம்ன்றது ரொம்ப முக்கியம் हम बच्चों को कैसे पालते हैं उनके लिए क्या करते हैं बहुत मायने रखता है ஒரு காரியம் சொல்றேன் एक बात कहता हूं உங்க பிள்ளைங்க आपके बच्चे உங்களுடைய கையில உங்க ரெஸ்பான்சிபிலிட்டில இருக்காங்க आपके हाथों में आपकी जिम्मेदारी में है உங்க வீட்ல தான் 24 மணி நேரம் இருக்காங்க तुम्हारे हाथों में ही वो 2400 घंटे நீங்க தான் ஷேப் பண்ணனும் பாத்துங்க आप ही इनको एक आकार देना है रूप देना है ஒரு நாள் சர்ச்சில் வந்து 2 மணி நேரம் உட்கார்றாங்க और हफ्ते में दो एक दिन आते हैं 2 घंटे के लिए बैठ के जाते हैं ஆனா இந்த புள்ளைங்களை ஷேப் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில தான் இருக்கு लेकिन इन बच्चों को आकार देने की जिम्मेदारी तुम्हारे हाथों में நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா मुझे कह रहा हूं समझ में आ रहा है இந்த சண்டே கிளாஸ்ல ஆரம்பிச்சதெல்லாம் அரே சண்டே கிளாஸ் ஜப் ஷுரூ கியா கயா ஆக்சுவலா கிறிஸ்துவ பசங்களுக்காக அது ஆரம்பிக்கலையே அசல் மே வோ மசிஹி பச்சோ கே லியே நஹீ ஆண்டவரை பத்தி தெரியாத பசங்களுக்காக ஆரம்பிச்சது வோ ஜோ பச்சே பரமேஸ்வர் கே பாரே மே நஹீ ஜானதே வைசே பச்சோ கே லியே சண்டே ஸ்கூல் ரக்கா கிறிஸ்துவ பசங்களுக்கு எதுக்கு சண்டே கிளாஸ் ஆர் மசிஹி பச்சோ கே லியே கியூ சே சண்டே ஸ்கூல் டெய்லி அப்பா அம்மா வீட்ல சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருக்கணும் ஆர் ஹர் ரோஸ் ஜோ ஹே மாதா பிதா பச்சோ கோ சிகானா சாஹியே தா சண்டே கிளாஸ்ல என்ன சொல்லி தருவாங்களோ டெய்லி பசங்களுக்கு வீட்ல அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும் ஜோ சண்டே ஸ்கூல் மே சிகாயா ஜாதா है हर रोज माता पिता बच्चों को घर में सिखाना चाहिए நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வேற ஒருத்தருக்கு நம்ம நினைச்சு விட்டுறோம் हम क्या सोचे आत्मिक जिम्मेदारी सब दूसरों की ऐसा सोच के छोड़ देते இல்ல நம்ம பசங்க நம்ம தான் ஷேப் பண்ணனும் நே हमारे बच्चों को हम ही जो है रूप देना है வீட்ல உட்கார்ந்து யோசிக்கணும் घर में बैठ के सोचना है प्लान பண்ணனும் யோசனை பண்ணனும் எப்படி இந்த பசங்களை நம்ம ஷேப் பண்ணலாம் प्लान பண்ணனும் हम इन बच्चों को कैसे जो है रूप देंगे रंग आकार देंगे सोचना है நான் எல்லாத்துக்கும் மேல ஒன்னு சொல்றேன் பாத்து सबसे बढ़कर एक बात ஆண்டவரோட அன்பு நீங்க ருசி பார்த்து அதை
எல்லாருக்கும் காட்ட ஆரம்பிக்கணும் ஆ பரமேஸ்வர் கா பிரேம் சக்கர் ஓ பிரேம் சப்கோ திகானா சாஹியே இப்பத்துல இருந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க அபிஷேக் பிரார்த்தனா கரே அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆர் பார் பார் யே போல் கே பிரார்த்தனா ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு பிரபு மே ஆப்கே பிரேம் கா அனுபவ கர்னா ஹே எப்படி உங்க அன்பை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது பிரபு மே ஆப்கே பிரேம் கா அனுபவ கேசே கரூ எப்படி நான் அந்த அன்பை மத்தவங்களுக்கு காட்றது கேசே ஓ பிரேம் மே தூஸ்ரோ கோ திகாவும் இந்த ரெண்டு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க யே தோ காரியே போல் கரா பிரார்த்தனா கரே உங்க மூலமா ஜனங்க அன்புனால தொடப்படணும் பார் ஆப்கே द्वारा லோக் பரமேஸ்வர் கே பிரேம் சே ஸ்பர்ஷித் ஹோ நரே பேர் வந்து சாட்சி சொல்லணும் உங்க அன்புனால நான் தொடப்பட்டேன் சாட்சி சொல்லணும் பஹோ சே லோக் ஆக்கர் போல்னா சே கே ஆப்கே பிரேம் சே மே ஜோ ஸ்பர்ஷித் ஹோ கயா ஆப்கே பாரே மே போல்னா ஒரு நாள் உங்க பிள்ளைங்க சொல்லணும் ஏக் தின் ஆப்கே பச்சே போல்னா சே உங்க அன்புக்கு ஈக்குவலா எதுமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆக்கர் போல்னா சே ஆப்கே பிரேம் கா கோய் முகாபலா ஹி நஹி ஐசே போல்னா நீங்க அந்த அளவுக்கு அன்பு காமிச்சி இருக்கணும் இத்னா ஹத் தக் ஆ பிரேம் திகானா சாஹி நான் சொல்றது விளங்குதா மே கேரோ சமஜ் மே ஆ ரஹா அது அன்கண்டிஷனலான ஒரு அன்பு ஆர் வோ ஹோதா ஏக் பேஷர்த் பிரேம் பசங்க நம்ம பேச்ச கேக்கல பச்சே ஹமாரி பாத் நஹி சுன்தே சொல்றது ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது ஜோ கேதே வோ குச் பீ நஹி கர்தே எதுத்து எதுத்து பேசுது உல்டா உல்டா ஜவாப் தேதே இதெல்லாம் என்கரேஜ் பண்ணல எஸ் ஆப் மே ஜோ உன்கோ ஜோ ஹிம்மத் நஹி தே ரஹா இதெல்லாம் மாத்தத்துக்கான வழியை சொல்லிட்டு இருக்கே இந்த சாரி பாத்துக்கு பதல்னே கா ராஸ்தா பதா ரஹா ஜோம் பண்ணுங்க அன்பு காட்டுங்க ஜோம் பண்ணுங்க அன்பு காட்டுங்க பிரார்த்தனா கரோ பிரேம் திகாவ் பிரார்த்தனா கரோ பிரேம் திகாவ் யார் அட்வைஸ் பண்றதனாலயும் வாலிப வயசுல சில காரியம் பசங்க ஏற்று கொள்றது கஷ்டம் இஸ் ஜவானி கி உம்ர மே ஆப் கித்னா பி கோய் பி ஜோ நே ஜோ சுஜாவ் தே தோ பி யே நீ ஹோகா உத்னா முஷ்கில் ஹே வோ நா சொல்றது உங்களுக்கு புரியதா மே ஜோ கேரோ சமஜ் மே ஆ ரஹா நா வாலிப வயசுல இருக்கும்போது மே ஜப் ஜவானி கி உம்ர மே தா நரே பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க பஹோ சே லோக் முஜே ஆகர் சலா தேதே தே அட்வைஸ் காது கொடுத்து கேப்பேன் ஆர் ஓ சலா மே கான் சே சுன்தா தா அதனா மதிப்பேன் ஆர் ஸ்கா ஆதர் பி கர்தா சொல்றதெல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன் தெரியும் ஆர் யே பி பதா சல்தா தே ஜோ கேரே வோ அச்சே கே லே கே ஆனா என்னால செய்ய முடியல லேக்கின் முஸ்ஸே கர்னே நீ ஹோதா தா இதான் நிறைய வாலிப பசங்களோட பிரச்சனை யஹி சமஸ்யா பஹோ சே ஜவான் அவங்களுக்கு நீங்க சொல்ற புத்தி எல்லாம் தெரியும் ஆர் உன்கோ பதா ஆப் ஜோ பி கேரோ அச்சா ஹே ஆனா இப்ப அந்த வயசு அப்படி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் லேக்கின் யே பி பதா ஹோனா சே கி ஏசி உன்கி உம்ர ஹே யே ஜரா சுன்னா கர்னா உன்கே லிய முஷ்கில் ஹே இந்த நேரத்துல உங்களோட ஜபத்தினாலயும் அன்புனாலயும் தாங்குனீங்கனா உங்க பெஸ்ட் ஆயிடுவாங்க அகர் உஸ் சமய மே ஆப் உன்கோ அப்னே பிரேம் சே அப்னி பிரார்த்தனா சே சம்பாலோகே தோ வோ பஹோத் ஹி அச்சே ஹோ ஜாயே இன்னிக்கு வாலிப பசங்க அன்பு கிடைக்காதனால தான் தேவையில்லாத காரியம் பண்ணிட்டு இருக்காங்க ஆ ஜவான் பச்சோ கோ பிரேர் நா மில்னே கி வஜே சே வோ ஜோ அனாவசியக் காம் கர் ரஹே ட்ரக்ஸ் செக்ஸ் இதெல்லாத்துக்குமே ரூட் என்னன்னு பார்த்தா அவங்க அன்புக்காக ஏங்கிட்டு இருக்காங்களாம் ஆர் யே ட்ரக்ஸ் யே செக்ஸ் வோ சப் வோ கர்தே ஹே தோ கியா உஸ்கா காரண் தேகேங்கே தோ பிரேம் கே லிய தரஸ் ரஹே நான் சொல்றது உங்களுக்கு புரியதா மே கே ரஹா சமஜ் மே ஆ ரஹா ஹே இந்த உங்க மூலமா தேவனுடைய அன்பு கிடைக்கணும் பார்த்தா ஆர் ஆப்கே द्वारा उनको ஈஸ்வரிய பிரேம் மில்னா சாஹியே எல்லாரும் சொல்லுங்க யா மூலமா சபி லோக் கஹே மேரே द्वारा யா மூலமா மேரே द्वारा யா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் மேரே ઘર கே ஹர் ஏக் கோ தேவனுடைய அன்பு வெளிப்படணும் பரமேஸ்வர் கா பிரேம் பிரகட் ஹோ எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க சபி லோக் ஜோ ஹே படே மஜ்பூதி சே கஹே யா மூலமா மேரே द्वारा யா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் மேரே ઘર கே ஹர் ஏக் கோ தேவனுடைய அன்பு வெளிப்படணும் ஈஸ்வரிய பிரேம் பிரகட் ஹோ மறுபடியும்மா சொல்லுவோமா ஃபிர் ஏக் பார் கஹேங்கே யா மூலமா மேரே द्वारा யா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் மேரே ઘર கே ஹர் ஏக் கோ தேவனுடைய அன்பு வெளிப்படணும் ஈஸ்வரிய பிரேம் பிரகட் கர்னா ஹே யா மூலமா ஆண்டவருடைய அன்பு வெளிப்படணும் மேரே द्वारा ஈஸ்வரிய பிரேம் பிரகட் ஹோனா இன்னொரு ஒரு முறை சொல்லுவோம் ஃபிர் ஏக் பார் கஹேங்கே ஹே மூலமா மேரே द्वारा தேவனுடைய அன்பு ஈஸ்வரிய பிரேம் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வெளிப்படணும் மேரே பரிவார் கே சபி பர் ஜெ பிரகட் ஹோனா சில நேரத்துல பிள்ளைங்களா இருக்கலாம் இல்ல கூட பிறந்தவங்களா இருக்கலாம் ஷாயத் கபி ஜோ ஹே சாத் மே ஜன் மே பாய் பஹன் யா ஜோ மைக் இத் அப்னே பச்சே ஹோங்கே நம்ம பேச்சு எல்லாம் கேட்க மாட்டாங்க ஹமாரி சாரி பாத் நஹி மானேங்கே நம்ம பேச்சு எல்லாம் கேட்டா தான் நினைக்க கூடாது ஆர் ஹமாரே சபி பாத் மானேங்கே தோ ஹி ஐசா நஹி சோச்னா நீங்க எவ்வளவு அன்பு காட்ட முடியும் காமிச்சிட்டே இருங்க ஆப் கித்னா பிரேம் திகா சக்தே திகாதே ரோ விளையாடிட்டே இருப்பாங்க கேல்தே ஹி ரஹேங்கே பேச்சு கேட்காத மாதிரியே இருக்கும் ஐசா லகேகா கி பச்சே பாத் ஹி நஹி சுன் ரஹே ஆனா பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ள நடந்துட்டு இருக்கும் லேக்கின் அந்தர் ஹி அந்தர் ஏக் படா பதலாவ் ஆதா ஜாதா ஹே நான் சொல்றது உங்களுக்கு புரியதா மே ஜோ கஹ் ரஹா சமஜ் மே ஆ ரஹா ஹே எல்லாரும் ஆண்டவருடைய அன்புல அதிகமா நிரம்ப பாருங்க சபி லோக் பரமேஸ்வர் கே பிரேம் மே ஜியாதா ஜியாதா பர்னே தேகோ இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய அன்புல அதிகமா நிரம்ப பாருங்க யா பர் ஹாய் சபி லோக் ஜோ ஹே ஜியாதா ஈஸ்வரிய பிரேம் சே பர்னே கி கோஷிஷ் கரே நான் இன்னிக்கு உங்களுக்கு ஒரு சில நிமிஷம் நான் டைம் தரேன் ஆஜ் மே ஆப் லோகோ குஸ் சமய தேதா ஹூம் ஏனா இது வந்து நீங்க இங்க இருந்து ஆண்டவருடைய அன்பு நீங்க என்ஜாய் பண்ணி அதை ருசி பார்த்துட்டு நீங்க போனோம் கியூக்கி யஹா பர் சே ஆப் ஜோ ஹே யஹா ரஹ கர் ஈஸ்வரிய பிரேம் கா அனுபவ கர்கே வோ சக் கர் ஜானா ஹே நீங்க எவ்வளவு எவ்வளவு நீங்க ஆண்டவருடைய அன்பு ருசி பாக்குறீங்களோ ஆப் ஜித்னா ஜித்னா ஈஸ்வரிய பிரேம் கோ சக்கோகே அவ்வளவு எவ்வளவு எல்லா பகுதியிலுமே உங்க லைஃப்ல சேஞ்சஸ் இருக்கும் உத்னா உத்னா ஆப்கே ஜீவன் கே கை சாரே க்ஷேத்ரோ மே பதலாவ் ஆதா ஜாயேகா எத்தனை பேர் இதுல சீரியஸா இருக்கீங்க கித்னே லோக் இஸ்கோ லேகர் கம்பீர் ஹே போன வாரமா நான் டைம் கொடுத்தேன் பிச்சில ஹப்தே பி மேனே ஆப்கோ சமய தியா தா இந்த வாரமா நான் உங்களுக்கு டைம் தரேன் ஆர் இஸ் சமய பி மே ஆப்கோ சமய தேதா இல்ல நான் கடமைக்காக செய்ற நினைக்காதீங்க ஏனா சோச்சோ கே சோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் சமய க சா சாத் கர நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குள்ள நடத்துறேன்னு நான் செய்றேன் பல்கே சப் மே தும் ஏக் அச்சே அனுபவ மே லே ஜானே கே லிய கர ரஹா ஆண்டோட பிரசன்னத்துல
प्रभु की उपस्थिति में நீங்க ஆண்டவருடைய அன்பை நீங்க ருசி பார்க்கணும் आप परमेश्वर के प्रेम को चख कर देखना இருக்கிற எல்லாருமே यहाँ पर सभी लोग எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க सभी लोग प्रार्थना करो குறிப்பா வாலிப பிள்ளைங்க और खास करके जवान बच्चे पेरेंट्स माता पिता எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க सभी लोग प्रार्थना करो ஆண்டவரே இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தாவே परमेश्वर अभी तक नहीं सो இதுவரை இல்லாத அளவுக்கு கர்த்தாவே अभी तक मैंने जैसा किया नहीं நான் வந்து உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்கணும் वैसा मैं आपके प्रेम को जो है चख कर देखना द्वारा इलाद आलोक के कत्तावे प्रभु अभी तक जैसे मैंने नहीं जाना அன்பனா ருசி பார்க்கணும் मैं आपके प्रेम को जो चक्कर देखना எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க सभी लोग प्रार्थना करें அன்பனா அனுபவிக்கணும் प्रभु मैं आपके प्रेम को चखना